வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சீவில டிசம்பர் மாத ராசி பலன் ஸ்பான்சர்ட் பை லைஃப் ஹாரஸ்கோப் .in. டிசம்பர் மாதம் இந்த வருடத்துடைய கடைசி மாதம். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயர்க்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம், ப்ரீ பிளான் முன்னாடியே என்ன பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில் டெஃபினேஷன் கொடுப்போம். ஹெட்லைன் சீவில கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் நம்ம வந்து மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலனை நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். ராசி லக்னம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பலன்கள் பாருங்கள். ஒவ்வொரு நபரும் தனி நபரும் உங்களுடைய ராசி அதுக்குண்டான பலன்கள், உங்கள் லக்னமே அந்த ராசிக்குண்டான பலனில் போய் பார்த்துங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்லையும் நீங்கள் வந்து விடுபட்ட நிகழ்ச்சிகளை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேஷ ராசி டிசம்பர் மாத பலன்கள். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் மேஷ ராசி எப்படி இருக்கும், முக்கியமான சில கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நடக்க போகுது. மேஷம் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க, உங்களை தயார் பண்ணிக்க, அடுத்த வருடத்துக்கு உண்டான திட்டங்களுக்கு உங்களை தயார்படுத்தி தீட்டிக்கொள்ள ஒரு சரியான மாதம் டிசம்பர். செவ்வாயுடைய பார்வை, அதாவது உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசியிலையும் ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் பதிய போகுது. இந்த செவ்வாயுடைய பார்வை பதியும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு தைரியம், தெளிவு, அறிவு வந்து தெளிவடையும். இந்த தெளிவால் உங்களுக்கு திட்டங்களை வந்து சரிவர எந்த வயசில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ப உங்களுடைய பலன்கள் என்ன வேணும், அடுத்த வருஷம் என்ன மாதிரி, இப்போ நீங்கள் படிப்பா, உங்களுடைய கல்வி, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், வீடு கட்டுறீங்க, வீடு வாங்கணும், மேரேஜ், சைல்டு பர்த், ஹெல்த்லேருந்து வெளியில் கொண்டு வரணும், வெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும், ஃபாரின் போகணும், விசா கிடைக்கணும், இந்த மாதிரி எந்த பலன்களாக இருந்தாலும் இந்த பிளான் இருந்தால் டிசம்பரில் நீங்கள் வந்து அதை தயார்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 6 கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் 25, 6, 7 இந்த 3 நாட்களில் 6 பிளானட்ஸ் ஒன்றா சேரும். இது உங்களுடைய ராசியான மேஷத்துக்கு 9ஆம் இடம் என தனுசு வீட்டில் தான் சேரப்போகுது. அந்த 9ல் சேர்றது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ தான் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இந்த 6 கிரக சேர்க்கை சில பேருக்கு வந்து கெடுதலும் செய்யும், சில பேருக்கு நன்மையும் செய்யும். 9ஆம் இடத்துல சேர்றதுனால உங்களுக்கு அது நன்மை. இது மாதிரி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இந்த கிரக கூட்டணிகள் இருக்கானோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கோம், மினிமம் 2 பிளானட்டாவது ஒன்றா சேர்ந்துருக்கோம். அதில் எந்தெந்த கோள்கள் இணைஞ்சிருக்கோ அதை பொறுத்து அந்த பலன்கள் வெளியில் கொண்டு வரும். இதுதான் அந்த கிரக சேர்க்கைகள். இப்போ இந்த சேரக்கூடிய 6 கோள்களில் உங்கள் ஜாதகத்தை எந்த 2 கோள்கள் சேர்ந்திருக்கு, அது எந்த வீட்டில் சேர்ந்துருக்கிறத உங்கள் பிறவி ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். இப்போ லைஃப் ஹாரஸ்கோப் .in அதுக்கு தான் நம்ம ரெஃபர் பண்ணோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு அதில் நீங்கள் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி உங்கள் ஹாரஸ்கோப்பை முதல்ல ரீட் பண்ணி அதில் உள்ள யோகம் என்ன, அந்த ராசி சக்கரத்தில் லக்னம் என்ன, ராசி என்ன, அதில் எப்படி பிளானட் சேர்ந்துருக்கு, எந்தெந்த ஹவுஸ்லாம் எம்டியாக இருக்குது, எந்த ஹவுஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு, அதோடய ஸ்ட்ரென்த் என்ன, ஷட்பல ஸ்ட்ரென்த் என்ன, என்ன தசை புத்தி நடக்குது, இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாத பலன்களை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. சரி, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் ஃபினான்ஷியல் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் ஏரியா அதாவது பொருளாதாரம் நல்லா இருக்குமா. இப்போ 9ல் குரு, 9ல் சனி, கேது, கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் நான் சொன்ன மாதிரி 6 கோள்கள் 9ஆம் இடத்தில் சந்திக்கும். சுக்கிரன் அது 25ஆம் தேதி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 25th எல்லா கோளும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து அந்த தனுசில். இப்போது 5ஆம் தேதி ஒரு முக்கியமான கிரகமானது புதன். அது மேஷத்துக்கு ஏதாவது நன்மையை செய்யுமா? 8ஆம் இடத்துல புதன் செல்லும் பொழுது உங்களுக்கு இருந்த இடையூறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அப்போ ஏதாவது ஒரு உங்களுடைய கல்வி, உங்களுடைய வித்தை, நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயம், நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, டூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளில போகணும், ஒரு ஒரு வேலை தேடணும், இல்லை உள்ள இடையூறுகள்லாம் உங்களுக்கு விலகக்கூடிய பலனை அந்த புதன் கொடுப்பார். அதே மாதிரி 15ஆம் தேதி சுக்கரனுடைய இடம் மாற்றம் இருக்குது. மகரத்தில் வந்து சுக்கரன் போய்டும். இந்த சுக்கரன் மகரத்தில் போகும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஃபினான்ஷியலாக இன்கம் வைஸ் அந்த பக்கம் செவ்வாயும் வலுவாக இருக்குது, இந்த பக்கம் சுக்கரன் வலுவாக இருக்கும்போது இன்கம் வைஸ் என்னென்ன பிளான் இருந்ததோ, எங்கெல்லாம் கலெக்ஷன் வேணுமோ, எங்கெல்லாம் பணம் திரும்பி வரணுமோ, அதெல்லாம் தேடி வரக்கூடிய பலனை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். சுக்கரனுடைய அந்த நகர்வு உங்களுக்கு குடும்ப பஞ்சாயத்து, குடும்ப பிரச்சனைகள்லாம் சமாதானத்துக்கு கொண்டு வந்துடும். ஸோ ஒரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் ஹெல்த், மணி மேட்டர்ஸ், பிஸ்னஸ் ப்ரொஃபஷனுக்கு இந்த 15ஆம் தேதி சுக்கரனுடைய டிரான்சிட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி நிறைய கிரகங்கள் 9ஆம் இடத்துல சேர்ந்துக்கிட்டே இருக்குது. 25ஆம் தேதி செவ்வாய் இடம் மாறுவார், அப்படியே 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். உங்களுடைய இன்னொரு ராசியான விருச்சிகத்தில், அதாவது செவ்வாயுடைய 2 ராசியில் விருச்சிகத்தில் செவ்வாய் போகும்பொழுது
உங்களுக்குன்னு அது பெரிய பலகீனம் கிடையாது. செகண்ட் அண்ட் தேர்ட் ஹவுஸில் செவ்வாய் பார்வபதியம். இப்போ 25ஆம் தேதி மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இந்த பக்கம் அந்த தனுசுக்கு அடுத்த வீடான மகரமில் சுக்கரனும், தனுசுக்கு முன் வீடான விருச்சிகம்ல செவ்வாயும் இருக்கும். மித்த கோள்கள் எல்லாம் அந்த 6ஆம் இடத்துல, சந்திரன் உட்பட, ராகு மட்டும் வெளியில். இப்படி தான் அந்த கிரக சேர்க்கை நடக்க போகுது. ஸோ டிசம்பரில் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திட்டங்களை தீட்டுறதுக்கும் அதுக்குள்ள தெளிவு பிறக்கிறதுக்கும் அதோடைய பிளான் ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரீ ஒர்க் ஷாப் மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறதுக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுறதுக்கும் ஒரு சரியான மாதம் இந்த டிசம்பர் மாதம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும். இத்தனை நாள் ஒரு வேளை நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா, மேஷம் வந்து கடந்த காலங்கள் நம்ம பார்க்கும்போது குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் சில பேருக்கு சில கஷ்டங்கள் கொடுத்துருக்கோம். அது நான் அதுதான் பர்த் சார்ட் ரெஃபர் பண்ணி பார்த்துக்க சொல்கிறேன். தசாபுதி வலுவாக இருக்கவங்களுக்கு அவ்வளோ பாதிப்பை கொடுக்கறதில்ல, தசாபுதி வீக்காக இருந்தால் அவங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ மேஷம் டிசம்பரில் ஒரு மேரேஜை பற்றி பேச்சுக்கள் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு தொழிலுக்கு தேவையான பண உதவி, பேங்க் லோன், இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட், இல்லை ஏற்கனவே கடன் ஆயிடுச்சுன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன முயற்சி, ஒரு கடன் அடைக்க வேறு கடன் எப்படி எடுத்துக்கலாம், வேறு யாராவது உதவி செய்வாங்களா, இதெல்லாம் வந்து நல்ல பலனில் கொண்டு போகும். மேஷம் கல்வி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வெளிநாடு பயணம், வெளிநாடு வேலை, இந்த முயற்சிகளுக்கும் ரொம்ப சாதகமான பலன் கொடுக்கும். மேஷம் ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ரொம்ப நாளாக ரொம்ப தீர்க்க முடியாத கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த டிசம்பர் மாதம் அதுக்கு மாற்று வழி காட்டி கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் உண்டு. ஸோ கிட்டத்தட்ட டிசம்பரில் மேஷராசிக்கு நிறைய சாதகமான பலன்கள் உண்டு. அந்த 9ஆம் இட கிரக சேர்க்கைகள் நான் சொன்ன மாதிரி 9th ஹவுஸில் எல்லா கிரகமும் ஒன்றா சேர்றது உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம், அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாவில் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் பாக்கியமான 9ஆம் இடம், எதிர்பாராத விதமான சில நன்மைகளை கொடுக்கும். குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அனைத்தும் சுபமாக முடியும். மேஷம் எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு வித்தை விதைக்கக்கூடிய ஒரு மாதம் டிசம்பர் 2019. ரிஷபராசி டிசம்பர் மாத பலன்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி 2017, 2018, 2019 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நிறைவடைகிற ஸ்டேஜில் இருக்குது. கடைசி மாதம் இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் சில நாட்களில் கவனமாக இருந்தீங்கன்னா போதும், பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஏன்னா ரிஷபமுக்கு வந்து இந்த வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் அப் டவுன் ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டுருக்கு. பட் 17, 18 பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ஹெல்த், ஆக்சிடென்ட்ஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ், ஜாப் லாஸ், மணி, எங்கேயாவது போய் பணம் முடங்கி இருக்கிறது. இது வந்து உங்கள் பர்த் சார்ட்லேயும் ரிஷபராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, உங்கள் ஜனகால ஜாதகத்தில் நீங்கள் ரிஷப லக்னமாகவும் இருந்து இல்லை சனி வந்து ரொம்ப வீக்கான ஹவுஸில் பொசிஷனாக இருந்தால் டெஃபினட்டாக இதோட இண்டிகேஷன் இந்த மாதம் இருக்கும். ஒருவேளை ஜனகால ஜாதகம்ல உங்களுக்கு சனி வலுவாக இருக்க நல்ல தசாபுதி நடந்துட்டு இருக்குன்னா இந்த 6 கிரக சேர்க்கை டிசம்பர் மாதம் நடக்கக்கூடியதை நீங்கள் பெருசாக பயப்படுற மாதிரி இருக்காது. ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை முதல்ல கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. lifehoroscope.in உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் போங்க, வெப்சைட்டில் போங்க, உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துங்க, சார்ட்டு பாருங்கள். முதல்ல உங்கள் பிளானட்ஸ்லாம் நல்லா இருக்கா, என்ன தசாபுதி நடக்குது, அதோடைய யோகம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், சில டேட்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். ரிஷபம்க்கு அதிபதி சுக்கரன். இந்த சுக்கரன் 15ஆம் தேதி டிசம்பரில் உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிட் நடக்க போகுது. அதாவது சுக்கரன் வந்து தனுசில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா விலகி மகரமுக்கு போய்டுறார். ஸோ உங்களுடைய ராசிநாதன் சேஃபான ஒரு பொசிஷனில் 9th ஹவுஸில் 15th ஆஃப் டிசம்பர்லேருந்து உங்களுக்கு இடம் பெயர்றார். இது என்ன இண்டிகேஷன் அப்படின்னா, எவ்வளோ ஆபத்து வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த சுக்கரன் கொடுப்பார். அதுதான் 9ஆம் இடத்து சுக்கரன். ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த மந்த் ஒன்றும் பெருசாக ஆகிடாது. இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. சுக்கரன் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்க போகிறார்னு அர்த்தம். இப்போது புதன் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், மைண்டு நல்லா இருக்கணும், உங்களுடைய எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் நல்லா இருக்கணும், கமிட்மெண்ட்ஸ் கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகணும், வேலை கிடைக்கணும், இல்லை இருக்கிற வேலை பிரச்சனை வரக்கூடாது, இதெல்லாம் தான் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஹெல்த்து இப்போ புதன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து இந்த ரிஷப ராசிக்கு புதனுடைய பொசிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த மந்தில் இந்த புதனுடைய ஒரு பார்வை, இந்த புதனுடைய ஒரு பார்வை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 5ஆம் தேதி 5th ஆஃப் டிசம்பர் புதன் விருச்சிகத்துக்கு வந்து அவருடைய பார்வையை ரிஷபத்துக்கு செலுத்துவார். இப்போ புதன் ரிஷபத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக, ஃபேமிலி வைஸ், ஹெல்த் வைஸ், கமிட்மெண்ட் வைஸ் பரவாயில்ல, சேஃப், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 25ஆம் தேதி இந்த புதன் அப்படியே 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அங்கே சனி, குரு, சூரியன், சந்திரன், புதன், கேது 6 கிரகங்கள் ஒன்றா சேரும். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் 6 பிளானட்ஸுடைய கன்ஜெக்ஷன் நடக்கும்.
இதில் புதன் அவருடைய பார்வையை ரெண்டாம் இடத்துல செலுத்திடுவார். ஸோ ரெண்டு கூடியவன் ரெண்டாம் இடத்தில் பார்வையை பதிச்சா இன்கம் வைஸ் ஓகே, ஒரு கிராஜுவல் இன்கம், கேஷுவலாக உங்களுக்கு ரெகுலராக இன்கம் வருது, அது புதன் கொடுத்துரும். இப்போ என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது நம்ம டீப்பாக பார்ப்போம். அடுத்தது செவ்வாய் இந்த மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் செவ்வாய் மாதத்துடைய பிகினிங் எப்படி இருக்கும்னா, உங்களுடைய ராசி ரிஷபம்க்கு ஆறாவது வீடு. இப்போது ஆறாம் இடத்துல செவ்வாய், அதாவது ஏழு கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல, எட்டாம் இடத்துல ஆல்ரெடி அங்கே சனி பொசிஷன் ஆகிருக்கு, கேது குருவோட இதுதான் இருக்குது. சூரியன் 16ஆம் தேதி அந்த எட்டாம் இடத்துக்கு போயிடுவார். புதன் 25ஆம் தேதி அந்த எட்டாம் இடத்துக்கு போயிடுறார். சந்திரனும் 25ஆம் தேதி. இப்போது இந்த பிளானட்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம். அதே 25th உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, செவ்வாய் ஏழுக்கு வந்துடும். ஸோ இந்த மந்த் டிசம்பரில் உங்களுக்கு வந்து 25th வரைக்கும் இந்த ஃபேமிலி மேட்டர்ஸில் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்ப வாழ்க்கை, மேரேஜ், ஒரு திருமண வாழ்க்கைக்குடான ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அவசரப்பட வேண்டாம், நிதானமாக யோசிக்கலாம். ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுத்து அதனால் பிரச்சனையை பெருசாக பண்ணிக்காதீங்க. ஏன்னா எண்டில் இருக்கீங்க, அதாவது இந்த டிசம்பர் அப்படிங்கிறது கடைசி மாதம், எண்ட் ஆஃப் த இயர், எண்ட் ஆஃப் சனியுடைய அந்த டிரான்சிட் நடக்க போது. முடிகிற தருவாயில் இருக்கிறதுனால எல்லா கோளும் எட்டாம் இடத்துல சந்திக்குது. இந்த மாதத்தை நான் சொன்ன சில நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு நாட்களை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கணும். இப்போது உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுக்க எதில் கவனமாக இருக்குன்னா, ஃபேமிலி மேட்டர்ஸ், குடும்ப சண்டைகள், கணவன் மனைவி உறவு, காதல் உறவு அல்லது திருமண தேர்வு, இதில் நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லது. இது வந்து மாதம் முழுக்க. இப்போ ஹெல்த்து, எந்தெந்த டேட்லேருந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு 16ஆம் தேதி எக்ஸாக்டாக தனுசுக்கு போய்ட்றார். அது நெருப்பு வீடு. இப்போ சூரியன் 16ஆம் தேதி டிசம்பரில் தனுசுக்கு போகும்பொழுது சனி, கேது, குரு எல்லாரோடையும் இணையும் பொழுது உங்களுக்கு அந்த கெமிக்கல் காம்பினேஷன் சொல்லுவாங்க, அந்த ரியாக்ஷன், ஹெல்த்தில் சில இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னா என்னென்னா, சுயஜாதகம் வலுவாக இருந்தால் வராது. பர்த் சார்ட்டில் அந்த மாதிரி தோஷம் இருந்தால் வரும். என்ன மாதிரியான நோய்கள் வரும்? எலும்பு, ஹீட், உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, இந்த காஃப் சொல்கிறது, இதெல்லாம் வந்து அனுபவிக்கிற பலன் கொடுக்கும். ஆல்ரெடி ராகு 2ல இருக்குது, கேது 8ல, சனியோடு இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு இந்த இரும்பல், சளி, ஜுரம், காய்ச்சல் சொல்கிறதெல்லாம் நிறைய கொடுக்கும். சில பேருக்கு கால் நரம்புகள், எலும்புகள்லாம் பிரச்சனை கொடுக்கும். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் சூரியன் 8ஆம் இடத்துல போதால் கொஞ்சம் கவனமாக இருந்தால், நான் சொல்கிறது 16ஆம் தேதி டிசம்பர்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஜனவரிக்கும், பட் நம்ம இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் எடுத்துப்போம். இது நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லது, விழிப்புணர்வோடு இருங்க. அடுத்தது குரு 8ஆம் இடத்துல இருக்கார். இதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ். 8க்குடைய குரு 8ஆம் இடத்துல இருக்குது, ப்ளஸ் அதனால் உங்களுக்கு தொடரில் கிடையாது. சனி 8ல இருக்கிறதுனால இந்த வேலையில் மாறுறது, இடம் மாறுறது, ஊர் மாறுறது, அதுக்கப்புறம் வந்து நியூ ஜாப் தேடுறது, ஜாபை குவிட் பண்ணுறது. சில பேர் ஜாப் பண்ணவே முடியாமல் குவிட் பண்ணிட்டுமா கேட்குறீங்க. வேண்டாம், இந்த மாதத்தை முடிவு எடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க. ரொம்ப முடியலையா அந்த 3 நாள் லீவ் போட்டுருங்க. 25, 26, 27 அந்த 3 நாள் அவாய்ட் பண்ணிக்கங்க. ட்ராவல் அவாய்ட் பண்ணிங்க, மெயினாக ட்ராவல் அவாய்ட் பண்ணிங்க. அந்த 3 டேஸ் மட்டும் கொஞ்சம் ட்ராவல், ஏன்னா சந்திரனும் 8க்கு போய்டும். பயணங்கள் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருங்க. தண்ணி மாற்றி குடிக்கிறதுல ஜாக்கிரதையாக. நான் சிலெல்லாம் ஏன் கொடுக்குறேன்னா, அந்த 6 கிரக சேர்க்கை ரிஷபத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் இந்த விழிப்புணர்வோடு இருந்தால் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். பணம் கொடுக்கல், வாங்கல், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணால் ரிஷபம் இந்த மாதம் முடிஞ்சதுன்னா ஜனவரிலேருந்து ஒவ்வொரு கிரகமாக உங்களுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி சுக்கரன் அங்கே வந்து மகரமில், அடுத்து சூரியன், புதன், சந்திரன் உடனே குயிக்காக போயிடும், சனி மேலே ஏற ஆரம்பிச்சோம். அப்போ எல்லா கோளும் உங்களுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப 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 ஃபேவரபுளாக இருக்கும். நல்லா காத்துருங்க. டிசம்பர் மாதத்தை அமைதியாக, விழிப்புணர்வோட, தெய்வ அருளோட, நான் சொன்ன டேட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக முடிங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் இயரை பிளான் பண்ணுங்கள். குட் லக். மிதுனம் ராசி டிசம்பர் மாத பலன்கள். மிதுனம், இப்போ மிதுனம் வந்து இந்த மாதத்தில் எப்படி பிளானட்ஸுடைய பொசிஷன்ஸ் இருக்குது, டேட் வைஸ் எப்படி இருக்குது, ஏன்னா டிசம்பரில் 6 கிரக சேர்க்கைகள் வந்து ஒன்றா இருக்க போது. ஸோ விழிப்புணர்வோட, கவனமோடு நீங்கள் அதை நோட் பண்ணிங்கலாம், கிளியராக புரிஞ்சிக்கலாம். இந்த மாதத்தில் 5ஆம் தேதி புதன் இடம் மாறுறார். எங்கேருந்து எங்கே மாறுறார்? 5th of December புதன் விரிச்சிக்கு தடைவார். அப்போ மிதுனத்துக்கு அது 6வது வீடு. அதே 25ஆம் தேதி அந்த புதன் 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 15th of December சுக்கிரன் மகரத்துக்கு போகிறார். அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 8ல சுக்கிரன் எப்பத்துலேருந்து 15th of December. அதே புதன் 5th of December 6ஆம் இடத்துல. அப்போ 6இல் புதன், 8இல் சுக்கிரன். சுக்கிரன் வந்து நான் சொல்றது 15th. இந்த புதன் 25ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு போகும். 16ஆம் தேதி சூரியன் 7ல போயிடும். இதெல்லாம் தான் கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் முக்கியமாக. அப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சூப்பராக இருக்குமா, எக்ஸலண்ட்டாக இருக்குமா, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குமா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்கும், ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும், ஹெல்த் வைஸ் அப்படின்னா சில விஷயங்களை சொல்கிறேன், கவனமாக நோட் பண்ணுங்கள். இந்த 6 கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்கிறது
25th ஆஃப் டிசம்பர் 26 அண்ட் 27 இந்த மூணு நாட்கள் ஆறு கிரகம் ஒன்றா சேரும், சந்திரன் விலகி போகும் உடனே. இப்போ மிதுனத்தை இது பாதிக்குமா? ஏழாம் இடத்துல கிரக கூட்டணிகள். இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது தொழிலுடைய தொழில் ஸ்தானம், அதாவது பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா, உங்களுடைய தொழில், உங்களுடைய ஜீவனம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அந்த பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம் இந்த ஏழு. இந்த இடத்துல அந்த கிரக சேர்க்கைகள் வரும்பொழுது வாழ்க்கையில் வந்து கெரியர் வைஸ், ஜாப் வைஸ், இன்கம் வைஸ், பிஸ்னஸ் வைஸ் சில முக்கியமான மாற்றங்கள், லைஃப் பார்ட்னர் அதுலேயும் சில முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பலன்களை இந்த ஆறு கிரக சேர்க்கைகள் தூண்டிவிடும். இதில் சுக்கிரன் எட்டாம் இடத்துலையும் புதன் ஆறாம் இடத்துல, பட் புதன் அந்த ஆறு கிரகத்தில் சேர்ந்துடும், செவ்வாய் வந்து அந்த ஆறாம் இடத்துக்கு வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன் இருக்கும்பொழுது இந்த மாதத்தை நம்ம நினச்சபடி செய்யலாமானா? இன்னும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செய்யுங்க. ஏன்னா அந்த ஆறு கிரக கூட்டணி ஒரு கிரகம் மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும், குழப்பத்தை கொடுக்கும். அதுவே புதன் அங்கே இருக்கிறதுனால புதனுக்கு வந்து எதிர்க்கிற சக்தி கிடையாது, எல்லாத்துக்கும் ஒத்து போகிற குணத்தையும் கொடுத்துரும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். டேஞ்சராக ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டாம். இப்போ உங்கள் பர்த் சார்ட்லேயும் ஒரு வேளை இந்த மாதிரி சிக்ஸ் பிளானட்ஸ் இல்லை ஃபோர் பிளானட்ஸ் இல்லை த்ரீ டூ ஏதாவது கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த ஆறு கிரக சேர்க்கையில் ஏதேனும் ரெண்டு கிரகம் உங்கள் ஜாதகத்தை சேர்ந்துருந்தால் அந்த ரெண்டு கிரகம் இப்போ வேலை செய்யும். இது ஒரு பாயிண்ட். lifehoroscope.in போங்க, முதல்ல உங்கள் சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் சார்ட்டை முதல்ல எடுத்து பாருங்கள், எப்படி பிளானட் சேர்ந்துருக்கு, எவ்வளோ டிகிரியில் இருக்குது, என்ன தசாபதி நடக்குது, இதை நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கைகளுடைய பார்வைகள் நேராக உங்கள் ராசிலேயே தான் விழுது, மிதுனத்தில் தான் விழுது. மிதுனத்தை விழுந்தவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்ற குழப்பத்தையும் அதிகரிக்கும். சுக்கிரன் எட்டு, அப்போது உங்களுடைய ராசி ராசி பிரகாரம் குருவுடைய பார்வை இருக்கிறது ஒரு பலம். உங்களுக்கு ஃபேமிலி, உங்களுடைய ஃபினான்ஷியல், உங்களுடைய கரியருக்கு ஒரு பலம், ஸ்ட்ரென்த். இப்போ குரு வந்து சேஃபாக இருக்கார் இந்த மாதம் முழுக்க, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதன் 25ஆம் தேதி வரைக்கும், அதாவது 5th 25th வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல புதன் இருக்கும்போது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத மன உளைச்சல்லாம் கொஞ்சம் ஏற்படும், தேவையில்லாத குழப்பம் ஏற்படும், முடிவுகளில் வந்து தெளிவு இருக்காது, அதெல்லாம் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நான் சொல்கிறது 5th ஆஃப் டிசம்பர்லேருந்து 25th. 25க்கு மேலே புதனும் ஏழாம் இடத்துக்கு போகிறது நல்லது, உங்கள் ராசி பிரகாரம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். சனி ஏழில் இருக்கிறதுனாலையும், கேது ஏழில் இருக்கிறதுனாலையும், சூரியன் ஏழில் இருக்கிறதுனாலையும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஹெல்த் வைஸ். அதே மாதிரி ஆர்குமெண்ட், தேவையில்லாத வாத விவாதங்கள் பண்ண வேண்டாம். தொழில் முறையாக இருக்கட்டும், பணம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கிய முடிவுகள், திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறதையும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், போஸ்ட்பான் பண்ணிக்கலாம். அந்த முடிவுகள் எடுத்து அதுக்கப்புறம் அதை அவஸ்தப்பட வேண்டாம், கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிதுனத்துக்கு இந்த மாதத்தில் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டிய விஷயங்கள். கல்வி திட்டங்கள் இருக்குது, நல்ல கோர்ஸ் பண்ணணும், இல்லை கல்வி திட்டங்கள் இருக்குது, அதை ஜான்வரிக்கு அப்புறம் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா எல்லா கிரகமும் பிரிய ஆரம்பிச்சிடும், அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜான்வரி 15th ஆஃப் ஜான்வரிக்கு பிறகு போயிடுங்க, டிசம்பரில் அந்த பிளான் பண்ண வேண்டாம். ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயும் அந்த மூன்று நாட்கள், 25, 26 and 27 இந்த மூன்று நாட்களில் பயணம் பண்ணும்பொழுது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய், ஏழில் ஆறு கோள்கள், அந்த ராசியில் ராகு, எட்டில் சுக்கிரன், இந்த மாதிரி தான் பிளானட்டரி பொசிஷன் இருக்குது. அதுலேயும் கடல் தாண்டி பிரயாணம் ட்ராவல் பண்ணுறீங்க, வேறு ஊர், வேறு மாநிலம், வேறு நாடுக்கு போகிறீங்கன்னா நல்லா ப்ரே பண்ணிவிட்டு போங்க. இந்த ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கிரக சேர்க்கைகள் அவ்வளோ ஃபேவராக இருக்காது. ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெடுதல் செய்யும். இப்போ எல்லாமே ரொம்ப மோசமாகிடும்னு கிடையாது. அந்த குரு இருக்கிறதுனால அவ்வளோ மோசமான பலனை கொடுக்காது, இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று பண்ணு. இப்போது ஆறு பேர் ஒரு வீட்டில் இருக்கோம், ரெண்டு பேர் நல்லதே செய்கிறாங்க, நல்லதே சொல்கிறாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, மீதி நாலு பேர் ஏதாவது தொல்லை கொடுத்தா என்ன பண்ண முடியும்? நம்ம அதை ஒரு பேலன்ஸ் தான் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ நம்ம வந்து இது கவனக்குறைவாகவும் இருக்க முடியாது, ஆரோக்கியத்துலேயும் கவனக்குறைவாக இருங்க, கொடுக்கல் வாங்கல கவனக்குறைவாக இருங்க. முக்கிய முடிவுகள், உங்களுடைய கரியர் சேஞ்ச் ஆர் கரியர் ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை வீடு மாற்றுறதுலாம் கூட கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிங்கன்னா பெட்டர். எப்படியும் அது மார்கழி மாதம், யாரும் பெரிய முடிவுகள் எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த கிரக சேர்க்கைகள் வந்து விலகின பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். இதுதான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன சொல்ல வரேன்னா, குரு நல்லா இருக்கிறதுனால இருக்கிற வேலை, இருக்கிற குடும்பம், வருமானம், ஒரு வாழ்க்கை டிஸ்டர்பன்ஸ் வராது. புதுசாக செய்கிற முயற்சி வந்து இடம் மாற்றம், படிப்புக்காக ஒரு பிரயாணம், ட்ராவல், பொதுவான ஒரு பயணம், ப்ளஸ் உங்களுடைய கரியர் சேஞ்ச், கரியர் ஷிஃப்ட் ஆர் நியூ ஜாப், நியூ பிளேஸ், இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருந்தால் சேஃப். மிதுனம் விழிப்புணர்வோடு இருக்கும்பொழுது இந்த மாதத்தை
அழகாக கடந்து வரலாம். கடகம் ராசி டிசம்பர் மாத பலன்கள். வருடத்துடைய கடைசி மாதம் கடக ராசி எப்படி இருக்கும்? கடகம் சந்திரனுடைய ராசியான கடகத்துக்கு யோகர்கள் குரு, செவ்வாய், இன்னொரு ஒரு முக்கியமான கிரகம் சந்திரனே. சூரியன் வந்து உங்களுக்கு ஒரு மித யோகர், பட் தனாதிபதியாக வந்துடுறார். சுக்கிரன் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு கோள். சரி, இந்த டிசம்பர் மாதம் கடகத்துக்கு எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட கோள்களுடைய இணைவு இருக்குது? நல்லா நம்ம கவனித்தோம்னா, கரியர் பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா செவ்வாயை ஃபோக்கஸ் பண்ணுறோம். செவ்வாய் இந்த மாதத்தில் ஏதாவது டிரான்சிட்ஸ் இருக்கா, ஏதாவது இடப்பெயர்ச்சிகள் இருக்கா, செவ்வாய்க்கு ஏதாவது இட மாற்றங்கள் இருக்கா? 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய் விருச்சிகத்தை அடையும். விருச்சிகம் அப்படிங்கிறது கடகமுக்கு 5ஆம் இடம், ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருப்பார். செவ்வாயுடைய பார்வை அங்கிருந்து ரிஷபம் மிதுனத்தில் போய் பதியும். அப்போது இந்த மந்தில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் பார்ட்டுக்கு செவ்வாயுடைய ஸ்ட்ரென்த் 25th வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை 10-11, 25க்கு பிறகு 11-12, ரெண்டுமே வந்து உங்களுக்கு கரியர் பாயிண்டில் ஃபேவராக இருக்குது. ஸோ கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் இடம் மாற்றம், வேலை மாற்றம், வேலையில் வந்து ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு எதிர்பார்த்தால் ஒரு போட்டிக்கு பின் கிடைக்கக்கூடிய பலன் உண்டு. ஒரு போராட்டம், ஒரு போட்டி. அதுலேயும் இந்த செவ்வாயுடைய தொழிலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல், அரசாங்கம், மருத்துவம் அண்டு காவல்துறை, இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய்க்குண்டான முக்கியமான இடம். இதெல்லாம் வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு யோகம் உண்டு. ஆனால் அது ஈஸியாக கிடைக்குமா? 6ஆம் இடத்துல சனி, கேது, சூரியன், புதன், குரு, இந்த கோள்கள் சந்திரனோடு சேர்த்து இந்த கோள்கள்லாம் ஒன்றா இணையிறதுனால 25, 26, and 27 சிக்ஸ்த் ஹவுஸில் பேரண்ட்ஸுடைய கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது வந்து ஒரு போர்க்களமான இடம், ஒரு போராட்டமான இடம். அங்கே சில கோள்கள் சாதகமாகவும் சில கோள்கள் பாதகமாகவும் செய்யும். அதனால் இந்த மாதத்தில் அந்த கடைசி நாட்கள், அதாவது இந்த 20 end of this month ஒரு 5 days வச்சுப்போம், பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். முன்னாடியே சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது. நான் சொல்கிறது உங்களுடைய கரியர் வைஸ், எஜுகேஷன் வைஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணணும். 5th of December புதன் வந்து டிரான்சிட் நடக்கும். அதுக்கு முன்னாடியே புதன் நல்லா தான் இருக்கும். 25ஆம் தேதி டிசம்பர் மாதத்துக்குள்ளே கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த 6 கிரக கூட்டணிகள் சிலருக்கு நன்மையும் செய்யும், சிலருக்கு தீமையும் செய்யும். உங்கள் ஜனனகால ஜாதகமே இந்த மாதிரி கூட்டணி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த 6 கிரகங்கள் சேர்ந்துருக்கா, இல்லை 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கா, 5, 3, 2 இப்படி எப்படி சேர்ந்துருக்கோ அதை பொறுத்து தான் அந்த கிரகங்கள் வேலை செய்யும். lifehoroscope.in உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சைட் இருக்குது, உள்ளே போங்க. உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். முதல்ல உங்கள் ஜாதகத்தை தெளிவாக எப்படிப்பட்ட கோள்கள்லாம் இணைஞ்சிருக்கா, தனித்தனியே இருக்கா, எல்லா பாக்ஸஸும் ஃபில்லாக இருக்கா இல்லை எம்டியாக இருக்கா, என்ன தசா புத்தி நடக்குது, அது யோகமா பாவமா, இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸி. ஸோ கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சுக்கிரன் 15th of December இந்த சுக்கிரன் இடம் மாறி மகரம்க்கு சென்று அந்த சுக்கரனுடைய பார்வை கடகத்தில் விழும். சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் பார்வை கடகத்தில் விழுந்தால் சுகங்கள் கூடி வரும். வாகன சுகம், ஒரு வெஹிக்கிள் வாங்கிறது, கடன் போட்டு ஒரு வீடு வாங்கிறது, கடன் வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான சந்தோஷங்கள், கம்ஃபர்ட், டூர், ட்ராவல், இதெல்லாம் அந்த சுக்கிரன் கொடுப்பார். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதெல்லாம் சுக்கிரன் கொடுப்பார். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுபங்களாக இருக்கக்கூடிய பலன்கள்லாம் சந்தோஷமாக கொடுத்துரும். புதன் உங்களுக்கு 5ஆம் தேதி December 5th அவருடைய டிரான்சிட் எடுக்கும்பொழுது மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே நான் சொல்லியிருக்கேன், கரியரில் ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் வந்து செவ்வாய். சரி, அப்போ இந்த 6 கிரகங்கள் என்ன செய்ய போகுது? சனி 6ஆம் இடத்தில் இருந்தால் விபத்துகள் இல்லாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல சனி தான், எதிர்பார்க்காத சில விபத்துகள் அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரனும் இந்த 6ஆம் இடத்துல சந்திக்க போகுது. குரு 6ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக லோன் வாங்க வைக்கும், இல்லை கடன் வாங்க வைக்கும். குரு சுபகிரகம், சுபக்கடன், எஜுகேஷன் லோன், மேரேஜுக்கு தேவையான பர்சனல் லோன், அந்த மாதிரி வீட்டுக்கடன் இதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு மாதம். அதே மாதிரி சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தால் பணம் விரயமாகும், செலவாகும். அது ஃபேமிலிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு மணியாகவும் இருக்கும். பேரண்ட்ஸுடைய ஹெல்த்துக்காகவும் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய மாதமாகவும் இது கொஞ்சம் வரலாம். ஏன்னா சூரியன் சந்திரனுடைய சந்திப்பு அந்த 6ஆம் இடத்துல இருக்குது. கேது ஆல்ரெடி அங்கே பொசிஷனாக இருக்குது. ராகு உங்களுக்கு 12. இதெல்லாம் பிரயாணங்களுக்கும் சில இடையூறுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். டேட்டை புக் பண்ணுவீங்க, கேன்சல் பண்ணுவீங்க, மறுபடியும் புக் பண்ணுவீங்க, கேன்சல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி சூழ்நிலையை உண்டு பண்ணும். அதுக்காக வருத்தப்பட வேண்டாம், எல்லாம் நன்மைக்கே. ஸோ கடகமை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் ரொம்ப டேஞ்சரஸான மந்தானா கிடையாது. இந்த கிரக சேர்க்கைகள் உங்களை பெருசாக பாதிக்குமானாலும் கிடையாது. ஆனால் பாதிப்புடைய பர்சன்டேஜ் ஒரு 30-35 வரைக்கும் இருக்குது. அது ஒரு சில கிரகத்தால் ஏற்படக்கூடியது. செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால தைரியமாக இருக்கலாம். உங்களை வந்து எப்படியா இருந்தாலும் இரட்டைப்படை வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களை காத்து நிற்கும். ஒன்று உங்களுடைய 5th house உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், இன்னொன்று உங்களுடைய 10th house உங்களுடைய கர்மா.
ஸோ ரெண்டுமே உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சுக்கரனும் நல்லா சேஃபான இடத்துல வந்துடுவார். ஏன்னா 15th of December சுக்கரனுடைய பார்வை நல்லா விழுந்துடும். இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மித்த கோள்களில் கூட சனி புதன் அந்த ஆறாம் இடத்துல இருக்க தான் பெரிய டேஞ்சரஸான ஒரு இடம் கிடையாது. குரு ஆறு கூடையவனா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பயம் இல்லை. கடகம் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக நம்ம பார்த்தோம்னா நியூட்ரலாக இருக்கும். இந்த மாதம் சில விஷயங்களில் கவனமாக இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கலாம். குட் லக். சிம்மம் ராசி, டிசம்பர் மாத ராசி பலன். டிசம்பர் சிம்மம், சிம்மத்துக்கு இப்போ நல்ல விஷயமா குரு பெயர்ச்சி, குருவுடைய பொசிஷன் 5th இடம். சரி, இந்த மாதம் 6 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து அது ஏதாவது ட்ரபிள் பண்ணிவிடுமா? சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். 16th டிசம்பரில் இந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னா அந்த கோள்களோட இணைய போகிறார். சனியோட, கேதுவோட, குருவோட, அதுக்கப்புறம் புதன் 25th இணைஞ்சிடுவார். சந்திரனும் அந்த 25th கன்ஜெக்ஷன், 6 கிரகங்கள் ஒன்றா சேரப்போகுது. இந்த மாதம் எப்படி இருக்கும்? சிம்மம் சுக்கிரன் 15th 6th இடத்துக்கு பெயர்ச்சி அடையுது. சிம்மத்தில் பிறந்தவர்கள் டிசம்பர் மாதத்தில் 15th 31st வரைக்கும், நான் டிசம்பர் மாதத்தை மட்டும் சொல்கிறேன், 15th of December 31st of December வரைக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் யாராக இருந்தாலும் வேலையில் உங்கள் ஜாபில் ப்ரொஃபஷனில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. அவசரப்பட்டு குவிட் பண்ண வேண்டாம், சீனியர்ஸோடு மோத வேண்டாம், ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது சரியான மாதம் கிடையாது. ஈவன் தோ குரு பலன் நல்லா இருந்தாலும் கூட ஜாக்கிரதையாக இருங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுடைய தொழில் கிரகம் வந்து சுக்கரன், அது 6th இடத்துக்கு போகுது. அதில் வந்து வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் தான் வருமே தவிர விபரீதமான முடிவுகள் அது கொடுக்காது. நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிடாதீங்க. இது வந்து பாயிண்டாக நான் சொல்ல வரேன். இப்போ இந்த 6 கிரக சேர்க்கைகள் உங்களுடைய ராசிக்கு 5th இடத்துல சேரப்பொழுது இந்த 6 கிரகம் மாதிரிய உங்கள் சுய ஜாதகம், உங்கள் பர்சனல் பர்த் சார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இது மாதிரி 6 planets ஆர் 5 or 2 or 3 ஏதாவது சேர்ந்துருக்கான்னு கவனிங்க. lifehoroscope.in வெப்சைட் கொடுத்துருக்கோம், அதில் போய் பாருங்கள். அவங்களோட சப்போர்ட் எடுத்துங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிளானட்ஸ்லாம் சேர்ந்துருக்கா, திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்படி கோள்கள் இணைஞ்சிருக்கா, பிரிஞ்சிருக்கா, என்ன டிகிரியில் இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, உங்கள் நட்சத்திரத்துக்கு அந்த தசாபுத்தி அந்த லக்னத்துக்கு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, லக்கு கொடுக்குமா பேட் லக் கொடுக்குமா, எப்படி ரெமெடி எடுத்துக்கிறது, இதை முதல்ல நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு இந்த 6 கிரக சேர்க்கை உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துக்கு வருதுன்னு செக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் திஸ் டிசம்பர் மந்தில் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கரியர் வைஸ் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, அதுவும் 15th of December 31st of December வரையில். மார்ஸ் நல்லா இருக்காரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துலாமில் வந்து செவ்வாய் சிம்மத்துக்கு 3rd இடம், சகோதரர்களுக்கு ஒன்று நீங்கள் உதவி பண்ணுவீங்க இல்லை சகோதரர் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி வரும் இந்த மாதம். அது வந்து 25th of December வரையில், 1st to 25th of December வரையில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுடைய ஹெல்ப். ஒன்று இவன் டெக் பாலிசி எக்ஸ்சேஞ்சிங். அதே 25th செவ்வாயுடைய இட பெயர்ச்சி இருக்குது. இந்த செவ்வாய் 4th ஹவுஸில் போனால் வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, மெயினாக ப்ராப்பர்ட்டி விற்கிறது வாங்கிறது, இதுக்கு இந்த செவ்வாய் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது பரவாயில்ல, பாசிட்டிவாக இருக்குது. பேரண்ட்ஸுடைய ஒரு நெருக்கமான உறவும் பேரண்ட்ஸுடைய ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கும் நல்ல ஒரு டைமாக வரும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். அதே சிம்மம்க்கு அந்த 5th இடத்துல நான் சொன்ன மாதிரி சனி, கேது, குரு, புதன், சூரியன், சந்திரன் எல்லா கிரகமும் ஒன்றா சேரும். 5 அப்படிங்கிறது உங்களுடைய மனம், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், நீங்கள் போன ஜென்மத்தை செய்த விதைத்த விதைகள், அதோடைய அறுவடைகள், இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, இந்த 5th இடத்துல என்ன பண்ண போகுது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், திடீர் ஆசைகள் வரும், திடீர்னு இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணலான்னு தோணும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ஸையே மாற்றிடலாம் கூட சொன்னோம், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஆல் ஆஃப் சடனாக சம் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். சில பேருக்கு பேராசைகளை தூண்டிவிடும், மாயைகள் நடக்கும். பொறுமை வேணும், பொறுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் அழகாக சமாதானமாக ஈஸியாக நீங்கள் டேக்கிள் பண்ணலாம். ஏன்னா அங்கே சூரியனும் உள்ளே இருக்கார். அப்போ 5th இடத்துல இத்தனை கோள்கள் இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் வழியும் உங்களுக்கு தொல்லைகள் இருக்கும், உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் கொடுக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாது. கரியரில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஹெல்த்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும், மேஜராக ஒன்றும் இல்லை. ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்கார், உங்களுக்கு வந்து ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்க வச்சுருவார். இந்த ஒரு நாள் தொந்தரவு மாதிரி உங்களுக்கு டே கேர் ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் சில விஷயங்களை கவனமாக இருந்தால், அதுவும் நான் குறிப்பிட சொல்கிறேன், 16th 16th of December 31st of December அதில் இன்னும் டீப்பாக போகும்போது 25th of December 27th of December இந்த காலங்கள்லாம் விழிப்புணர்வோட கவனமாக இருந்தால் நல்லது. எதிலெல்லாம் இருக்கலாம்? பணம் கொடுக்கல் வாங்கல், வேலை, பிரயாணங்கள், உங்கள் ஃபேமிலி மேட்டர்ஸ், எஜுகேஷன், உங்களுடைய முக்கிய முடிவுகள், ட்ராவல், இதிலெல்லாம் சேஃபாக இருந்தீங்கன்னா எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. அவாய்ட் பண்ணிக்கிங்க இந்த டேஸை.
சிம்மம் நெக்ஸ்ட் இயர் எப்படியும் சூப்பராக தான் இருக்க போகுது. காரணம், சனியுடைய டிரான்சிட் நடக்கும், குரு ஆல்ரெடி ஃபிஃப்த் ஹவுஸில். இந்த மாதம் சில கிரகங்களுடைய சேர்க்கை ப்ளஸ் அண்ட் மைனஸில் போகும். பொறுமையாக ஈஸியாக நீங்கள் டேக்கிள் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இந்த மாதத்தை கடந்து வரலாம். பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்காது. ஏன்னா சிம்மம் அடுத்த ஆண்டு 2020 அதிகமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி. கன்னி ராசி டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும்? கன்னி அர்த்தாஷ்டம சனி இன்னும் வந்து கடைசி தருவாயில் இருக்குது. இப்போ தான் குரு பெயர்ச்சி நகர்ந்து ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்காவது கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, கன்னி இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன் ஏற்படும்? உங்கள் ராசிநாதன் புதன், இந்த புதன் என்ன பண்ணுறாருனா, ஃபிஃப்த் ஆஃப் டிசம்பரில் புதனுடைய ஒரு டிரான்சிட் நடக்குது. புதன் வாக்குஸ்தானத்திலிருந்து அவருடைய பெயர்ச்சியாக இந்த புதன் 5 டிசம்பர் மாதம் விருச்சிகத்தை அடைகிறார். விருச்சிகத்தில் புதன் இருக்கும்போது செவ்வாய் உங்களுக்கு துலாமில் இருப்பார். சரி, இந்த விருச்சிகத்தில் புதன் போகும்போது ஏதாவது நல்ல பலன் ஏற்படுமா? 3 புதன், இந்த மறைந்த புதன் வித்தைகளையும் தைரியத்தை தான் கொடுப்பார், வேற ஒன்றும் பண்ண மாட்டார். சகோதரர்கள் மூலியமான உதவிகள் எடுத்துப்பார், அவங்களுக்கு உதவியும் செய்ய வைப்பார். 4 இடத்துல வந்து உங்களுக்கு சனி, குரு, கேது 3 கோள்கள் அங்கே ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ்டு இருக்கு, ரெடியாக இருக்குது. 16 சூரியன் உள்ள நுழைஞ்சிடும். 12 கூடிய சூரியன் 16th of December அந்த சனியோட இணையும். 25th of December புதன் மற்றும் சந்திரன் அந்த 4 கோள்களோட அடிஷ்னலாக ஆட் பண்ணி 6 கோள்களாக மாறும். ஒரே ராசி சக்கரத்தில் தனுசில் கன்னிக்கு 4 இடத்துல 6 கோள்கள் ஒன்றா இணையும். இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? பாதிக்குமா, நன்மை செய்யுமா? உங்கள் பேர்த் சார்ட்ல இது மாதிரி 6 கோள்கள் இருந்தது, இல்லை 4 கோள்கள் இருக்குது, 5 இருக்குது, 3, 2 இப்படி ஏதாவது சேர்க்கைகள் இருந்து அந்த 6 கோள்களில் சேர்க்கைகள் இருந்தால் அது இந்த சமயத்தை உங்களுக்கு ஆக்டிவாக ஏதாவது பலனை கொடுக்கும். என்ன பண்ணும்? 15th டிசம்பரில் சுக்கரனுடைய டிரான்சிட் நடக்கும். இந்த சுக்கரன் மகரத்துக்கு போயிடுவார். கன்னிக்கு 5 இடத்துல சுக்கரன், இது பலமாக பலகீனமா? பலம். 5 சுக்கரன் நின்றால் சுக்கரனுடைய பார்வை 11, அது லாபம். தனாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ப்ராஃபிட் அண்ட் கெயின் கண்டிப்பாக கொடுக்கும். ஃபேமிலி வைஸ், அதாவது குடும்ப வாழ்க்கை, குடும்ப வருமானம், ஃபேமிலிக்காக தேவையான கமிட்மெண்ட்ஸ், இன்கம். 4 இடத்துல இத்தனை கோள்கள் சேர்ந்து உங்களுடைய 10 இடத்தை பார்க்கும் பொழுது கன்னிக்கு எதிர்பார்க்காத நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. எப்படி இதை எடுத்துக்கலாம்? நன்மையாக எடுத்துக்கலாமா, தீமையாக எடுத்துக்கலாம்? அது உங்கள் பர்த் சார்ட் தசா புத்தியை பொறுத்து இருக்கு. வலுவான தசா புத்தி உடையவங்களுக்கு, நல்ல பிறவி ஜாதகத்தில் யோகம் உடையவங்களுக்கு இந்த கோள்களுடைய பார்வை டெஃபினட்டாக கன்னிக்கு வேலையில் மாற்றம், அவங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு மிராக்கல் மாதிரி சில விஷயங்களை நடத்தி பார்க்கும். ஏன்னா 6 கிரகங்களும் ஒன்றா அந்த 10 இடத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த 10 கூடிய புதனும் அந்த இடத்த பார்வையை பதிக்கிறார். இது உங்களுடைய தொழில் முயற்சி, உங்களுடைய வருமானம், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புதன் அந்த மாதிரி ஒரு பலனை நிச்சயமாக செய்யும். அப்போது உங்கள் பர்த் சார்ட்டில் ஒருவேளை கோள்கள் ரொம்ப தோஷமாக இருக்குது, பயங்கர வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த சமயத்தில் இந்த 6 கோள்கள் இருக்கிற வேலையும் தொல்லையும் கொடுக்கும். அன்வான்ட் ட்ரபிள்ஸையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி தான் கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் எனிவே எப்படி பார்த்தாலுமே இந்த டிசம்பரை 31 கடந்துட்டிங்கன்னா சேஃபாக நிறைய விஷயங்கள் 1 by 1 நடக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கிற வரைக்கும் ஹெல்த் மெயினாக நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது என்ன? 25th, 26th, and 27 இந்த 3 நாட்களில் எல்லா கூலும் ஒன்றா 4 இடத்தை சந்திக்கும் போது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஹெல்த் பாயிண்டில் ட்ராவல் பண்ணுறதுல சேஃபாக இருங்க. டிரைவ் பண்ணுறீங்களா, கேர்ஃபுல்லாக இருங்க. நைட் டிரைவிங் அவாய்ட் பண்ணிங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ராவலை குறைச்சிக்கணும். இதெல்லாம் நல்லது. உங்கள் பர்த் சார்ட் இருந்தால் தசாபுத்தி இருந்தால் கவலை கிடையாது, தசாபுத்தி சரியில்லைனா கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்தது, இந்த 6 கிரக சேர்க்கைகள் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 4 இடத்துல சந்திக்கிறதால உங்கள் மதர் ஹெல்த்தை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பையும் நல்லபடியாக தக்க வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க, வேகமாக எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. முக்கிய முடிவுகள் உங்களுடைய மேரேஜ் ரிலேட்டடாகவோ, இல்லை உங்களுடைய எஜுகேஷன் ரிலேட்டாகவோ, உங்களுடைய ட்ராவல் ரிலேட்டாகவோ, உங்களுடைய விசா, உங்களுடைய ஃபாரின் ட்ராவலுக்கெலாம் ரொம்ப முக்கிய முடிவுகள் எடுக்காமல் போஸ்ட்பான் பண்ணிங்க. அந்த 3 அவாய்ட் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணுங்க. பூமி இடம் மாற்றம், ஒரு வீடு மாற்றணும், மாற்றி தான் ஆகணும், வீடு மாற்றணும், இல்லை ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோன்னா அந்த 3 கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 4th ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்ஸும் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கும். குரு அங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு சேஃப் தான், பெரிய டேஞ்சரான விஷயம் எதுவும் கிடையாது. கன்னியை பொறுத்த வரைக்கும் போராடி ஒரு ததும்பும் நிலையில் தான் இந்த டிசம்பர் போகும். டிசம்பரில் ஆனால் தெளிவும் பிறக்கும். ஒரு பக்கம் கிளியாரிட்டியும் கிடச்சிரும், இன்னொரு பக்கம் குழப்பமும் வரும். குழம்பி தெளிவடையக்கூடிய ஒரு மாதம் தான் டிசம்பர்.
ஜான்வரியிலேருந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ், ஒன் ஈச் பை ஈச், அதாவது ஒன் பை ஒன் பிளானெட்டாக உங்களுக்கு வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சுக்கிரன் ஃபஸ்ட்டு, அடுத்து புதன், சூரியன், சந்திரன், சனி, கிட்டத்தட்ட நான்கு கோள்கள் வெளியேறும். இந்த கோள்கள்லாம் அந்த நான்காம் இடத்தை விட்டு வெளியேறும் பொழுது தான் உங்களுக்கு பலன்கள் நல்லாயிருக்கும். இந்த ஒரு மாதத்தை அமைதியாக ஃபோக்கஸ்டாக திங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஸ்மூத்தாக நீங்கள் கடந்து வாங்க, அது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்யும். செவ்வாய் இந்த மாதத்தில் ஆல்மோஸ்ட் 25th வரைக்கும் செகண்ட் ஹவுஸில் தான் இருக்கும். இந்த ஃபேமிலி மேட்டர்ஸில் ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கங்க. தேவையில்லாத வார்த்தை விட்டு மாட்டிக்காதீங்க. சண்டை போட வேண்டாம், போடுறதுலையும் யூஸே இல்லை. எப்படியா இருந்தாலும் சச்சரவுகளை ஏற்படுத்தி திருப்பி ஒன்றா தான் வாழ போகிறீங்கன்ற போது சண்டை போடாமல் இருக்கிறதே நல்லது. பொறுமையை இழக்கிற அளவுக்கு கோபம், கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இல்லை மெடிடேஷன் பண்ணுங்கள், அமைதியாக மௌன வரதை இருந்துருங்க, இன்னும் நல்லது. ஏன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்தை தூண்டிக்கிட்டே இருப்பார் கோபத்தை. இதெல்லாம் கன்னிராசிக்கு நீங்கள் வந்து ஒரு காஷியஸாக, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ற மாதிரி முன்கூட்டி யோசிக்கும் பொழுது பிரச்சனைகளை தவிர்க்கலாம். துலாம், துலாம் ராசி டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பரில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு பலன்களை ஏற்படுத்தும், எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கும், வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர். துலாமை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இந்த மாதம் 15ஆம் தேதி சனி கேது குருவோடு இணைந்திருந்த சுக்கிரன் 15th of December நான்காம் இடத்தை போய் அடைவர். நான்கில் சுக்கிரன் இருந்தால் சுகங்கள் உண்டாகும். நான்கில் சுக்கிரன் இருந்தால் சுக்கரனுடைய பார்வை 10ஆம் இடத்துல சுக்கிரன் பார்வைப்பட்டால் என்ன நடக்கும், கெரியருக்காக சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறவங்களாம் ரொம்ப அக்ரெசிவாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த துலாமில் பிறந்த உங்களுக்கு இந்த 15th of December உங்களுக்கு ஒரு வேகம் வரும். அந்த வேகம் வந்து ஒரு உத்வேகமாக மாறும். எப்படியாவது நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிடணும், எப்படியாவது கடல் கடந்துடணும், நாடை விட்டு ஓடிடணும், வேறு விசா எப்படியாவது நம்ம கிளிக் பண்ணிடணும், ஜாப் எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும், சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும், இந்த மாதிரி எண்ணங்களை வந்து தூண்டிக்கிட்டே இருப்பார் சுக்கிரன். அதே நேரத்தில் என்டர்டெயின்மெண்ட், சந்தோஷமாக இருக்கணும், இதெல்லாம் சுக்கிரன் கொடுக்குற ஒரு அடிப்படையான விஷயம். இப்போது 6 கிரகங்கள் இந்த மாதம் ஒன்றா சேரப்போகுது, ஒரு 3 நாட்களில் ஒன்றா இருக்கும். துலாமுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, 3ஆம் இடத்துல இந்த கோள்கள்லாம் பாதிக்கும். 3ஆம் இடம்னா என்ன, உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களோட ஃபேம், உங்களுடைய புகழ், உங்களுடைய கீர்த்தி, உங்களோட தைரியம், உங்களோட கான்டெக்ட்ஸ், உங்கள் நண்பர்கள் கூட நம்ம சொல்லலாம், சுகம். அப்போ இந்த 3ஆம் இடத்துல இத்தனை கோள்கள் வந்து ஒன்றா இணையும் பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகங்களையும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது எந்த இடத்துல இருக்குது, லக்னத்துக்கு எந்த பாவமாக வருது, என்ன தசா புத்தி நடக்குது, இதை பொறுத்து தான் இந்த 6 கோள்களுடைய இணைவு எவ்வளோ எஃபெக்ட் பண்ணும் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். lifehoroscope.in அது உள்ளே போங்க. முதல்ல உங்கள் டேட்டா ஃபில் பண்ணி உங்கள் ஹாரஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த ஹாரஸ்கோப்பில் முதல்ல உங்கள் பிளானட்ஸ் எப்படி இருக்குது, தனித்தனியே இருக்கா, சேர்ந்துருக்கா, இல்லை ரெண்டு பிளானட் தான் சேர்ந்துருக்கா, தசா புத்தி நல்லா வலுவாக இருக்கா, அந்த தசா புத்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துடைய லக்னத்துக்கு ஃபேவர் ஆர் அன்ஃபேவர், லக் ஆர் டிஸ்ல, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த 6 கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு நன்மையை செய்ய போதா தீமையை செய்ய போதான்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் புதன் என்ன பண்ண போகிறார், இந்த மாதம் ஏதாவது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரா? 5th of December புதன் செகண்ட் ஹவுஸில் வாக்குஸ்தானத்துக்கு வந்துடுவார். 9 கூடிய புதன் 2ஆம் இடத்துல வந்தால் உங்களுடைய வாக்கு பண்ணிதான் நீங்கள் சொன்னது நிறைவேற அளவுக்கு இந்த புதன் வந்து ஒரு ஆற்றலை கொடுப்பார். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கெரியருக்கு ஆல்ரெடி அங்கே சுக்கிரன் ரெடி ஆகிட்டார். இந்த இடத்துல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் புதன் அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மூலமாக நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய சக்தியை கொடுப்பார். செவ்வாய் இந்த மாதத்தில் 25th வரைக்கும் உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய பொசிஷன் துலாமிலே தான் இருக்கும். செவ்வாயுடைய நேர் பார்வை 7 and 8 விழும்பொழுது இந்த கணவன் மனைவியால் வரக்கூடிய ஆதாயங்கள்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதே மார்ச் செகண்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடும். எப்படின்னா 25th 25ஆம் தேதி செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது ஒரு வகையில் நன்மை என்னென்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுத்துருவார் செவ்வாய். அதே நேரத்தில் இன்னொன்று, அந்த செவ்வாய் பார்வை 8ஆம் இடத்துல போகும்போது வேறு பிரச்சனையை உண்டு பண்ணுவார். ஒரு பிரச்சனை தீர்ந்தது வேறு பிரச்சனை உண்டாகுதுன்றது இந்த செவ்வாய். வாக்கு நிதானம் தேவை, ரொம்ப அவசியம். 25, 26, and 27 இந்த 6 கோள்கள் வந்து தனுசில் சேரும்பொழுது துலாமை ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? சகோதர சகோதரிகள் வழியில் உறவுகளில் கவனமாக இருந்தால் நல்லது, அல்லது உங்கள் சகோதரர்களை கவனமாக பார்த்துக்குங்க. இதை தவிர வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா எல்லா கோள்களுமே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடும். 9ஆம் இடத்தை அனைத்து கோள்களும் பார்க்கும் பொழுது அது யோகம், அதிர்ஷ்டம், முன்னேற்றம், பாக்கியம். சில பேருக்கு திடீர்னு போகாத ஒரு கோயிலுக்கு ஒரு வாய்ப்பு வரும். சமூகத்தில் மரியாதை கிடைக்கும், பதவி கிடைக்கும், ஒரு விழா எடுக்கக்கூடிய ஒரு தொடர்பு கிடைக்கும். இதெல்லாம் இந்த 3ஆம் இடம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். திடீர்னு ஒரு சில ஃபேமஸாக கொண்டு வந்துடும்.
இந்த தேர்ட் ஹவுஸில் இத்தனை பிளானட்ஸ் சேர்ந்தாலும் கூட, அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் பிளானட்ஸ் இணைந்தாலும் கூட உங்களுக்கு சடனாக ஒரு பூஸ்ட் தான் கிடைக்கும். ஸோ துலாம் வந்து ஒரு சேஃபர் சைட் தான். அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம், ஒன்று துலாமுக்கு மூன்றாம் இடம் மறைவு, அந்த மறைவு இடத்துல குரு இருக்கிறதுனால துலாமை வந்து பெருசாக கெடுக்காது, துலாம் ராசியில் பிறந்தவங்களை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. சனியும் மூணில் இருக்கிறது பலம்தான். அடுத்தது லக்ன யோக கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து உங்களுக்கு லக்னாதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன். இந்த சுக்ரன் வந்து ஃபோர்த் ஹவுஸில் இருக்கிறதுனால சேஃப், அவர் அந்த ஆறு கிரகத்துடைய இணைவில் கிரக யுத்தங்களில் சிக்க மாட்டார். அது ஒரு வகையில் நன்மை. செவ்வாயும் வந்து வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய அந்த பவர், வில் பவர், அதுவும் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ துலாம் வந்து இந்த மாதத்தில் டிசம்பரில் மேக்ஸிமம் சேஃபர் சைட் தான். இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கையில் சில உறவுகள்கிட்ட பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி கவனமாக இருந்தால் நல்லது. அப்புறம் மூன்றாம் இடங்கிறது இந்த சிற்றின்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற இடம். அந்த மாதிரி சில விஷயங்களில் ஒரு ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஒரு என்ஜாய் பண்ண போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறீங்க, டூர் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் அந்த ட்ராவலில் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த மூன்றாம்லாம் சில பேருக்கு சில நேரத்தில் விபத்து கூட ஏற்படுத்துது, அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். கரியர் வைஸ் புது முயற்சிகள் நிறைய வரும். நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைவேறத்துக்குள்ள நான் பலன் அடுத்த வருஷம் தான் கொடுக்கும். முயற்சியை எடுக்க வைக்கிறது இந்த வருஷம். ஸோ முயற்சியை தெளிவாக தீர்க்கமாக அழகாக எடுங்க, அது நல்ல பலனை கொடுக்கும். கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதம் நிறைய கிடைக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி கேதரிங்ஸ், நீங்கள் டூர், ஃபன், ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போகிறது, நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், மகிழ்ச்சியாக இருக்கலாம். விருச்சிகம் ராசி டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது, விருச்சிகம்க்கு இந்த மாதத்தில் அந்த ஆறு கிரக சேர்க்கைகள் ஏதாவது பேட் நியூஸ் கொண்டு வருமா இல்லை நன்மையை செய்யுமா நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, விருச்சிகம்க்கு இந்த மாதத்தில் 25th of December வரைக்கும் செவ்வாய் 12th இடம், அதாவது துலாமில் இந்த செவ்வாயுடைய பொசிஷன் இருக்குது 25th of December வரையில். உங்களோட ராசிநாதன் 12 இருக்கும்பொழுது அந்த பலம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சி ஒரு சுத்தல், ஒரு அலைச்சல் அந்த மாதிரி. இப்போ குரு வந்து உள்ள செகண்ட் ஹவுஸில் வந்திருக்கார். குரு பலன் நல்லாயிருக்கு. குரு என்ன செய்வார், கொஞ்சம் இன்கம் கொடுப்பார், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார், குழந்தைங்களுடைய படிப்பு நல்லபடியாக கொடுப்பார், அவங்களுடைய மேரேஜ், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை முயற்சி, நல்ல ஒரு டாக்டர் கன்சல்டேஷன், வெளிநாடு போகிறதுக்குள்ளான யோகம், படிப்பு நல்ல மாணவர்களுக்கு வந்து, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷனுக்கு நல்ல ஒரு சப்ஜெக்ட், நல்ல ஒரு சான்ஸ், இதெல்லாம் தான் குரு கொடுப்பார். ஆனால் செவ்வாய் வந்து 12th இருக்கும்பொழுது அவருடைய எனர்ஜி இல்லை அவருடைய ஒரு ஃபோக்கஸ் இல்லை அவருடைய ஒரு இன்பில்ட்டு டிஃபால்ட் ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்தங்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் அலைச்சல். இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு 10 kilometers ஒரு விஷயத்தை போய் நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது வந்து அங்கே இல்லை, இன்னும் ஒரு 10 kilometers தள்ளி போகுதுன்னு சொல்லும்போது அந்த எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த செவ்வாய். நினச்ச விஷயத்த நினச்ச நாளில் முடிக்க முடியாமல் ஒரு இழுபறி. அதே விருச்சிகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹவுஸில் ஆறு கிரக சேர்க்கைகள் இருக்குது, அது வந்து 25, 26, and 27. சூரியன், சந்திரன், இந்த விருச்சிகத்துக்கு முக்கியமான ரெண்டு கிரகங்கள், குரு ஆல்ரெடி அங்கே, சனி, குரு, சனி, சூரியன், சந்திரன், புதன். புதன் தான் இந்த லக்னத்துக்கு அன்ஃபேவர், இந்த ராசிக்கு கேதுவோடு இருக்கார். உங்கள் ஜனனகால ஜாதகத்துலேயும் இது மாதிரி கூட்டணி இருக்கான்றதை முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த கிரக கூட்டணி ஒருவேளை 6, 8, 12 இருந்ததுன்னா இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அவ்வளோ நன்மையை கொடுக்காது. நான் சொல்கிறது ஆறு கிரகம் தான் சேர்ந்துருக்கணும்னு கிடையாது, ஒருவேளை 4 planets சேர்ந்துருக்கலாம், 3 or 2 கூட இணைஞ்சிருக்கலாம் இந்த 6ல, அவுட் ஆஃப் தி 6ல. அது அப்படி இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணி பாருங்கள், lifehoroscope.in அதில் போயிட்டு முதல்ல உங்கள் சார்ட்டை ரெடி பண்ணுங்கள், உங்கள் ஹாரஸ்கோப்பை ரெடி பண்ணி செக் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு அந்த பிளானட் பொசிஷன்ஸ் நல்லா இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, தசா புத்தியாவது உங்கள் லக்னத்துக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, அதில் ஏதாவது நன்மை நடந்துருமா, உங்கள் ஜனனகால ஜாதகம்லாம் யோகங்கள் நல்லா அழகாக பிரிஞ்சிருக்கா, இதை செக் பண்ணிவிட்டு இந்த ஆறு கிரக சேர்க்கைகள் அதில் உள்ள கூட்டணியை பொறுத்து தான் வித்தியாசமான பலனை கொடுக்கும். சுக்ரன் கொஞ்சம் சேஃப் இருந்தாலும் 3rd house 15th of December சுக்ரனுடைய இடம் பெயர்ச்சி. இந்த சுக்ரன் வந்து 3rd இடத்துக்கு போகும்பொழுது நன்மையை கொடுப்பாரா, குடும்ப வாழ்க்கையில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபேமிலி மேட்டர்ஸில், ஃபேமிலி விஷயங்களில் 15th of December 25th of December அதிகமான வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். 15-27 வரைக்கும் அந்த 3 நாட்கள் வாக்குஸ்தானத்தில். ஸோ கணவன் மனைவி உறவை ரொம்ப விட்டு கொடுத்து கவனமாக பார்க்க வேண்டிய மாதம் டிசம்பர் மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். 2வது, பணம் கொடுக்கல் வாங்கல், யாருக்காவது பணம் உதவி பண்ணுறீங்க இல்லை உதவி வாங்குறீங்க இல்லை கடன் கொடுக்குறீங்க கடன் வாங்குறீங்கன்னா கவனம், முடிஞ்சளவுக்கு கொடுக்காதீங்க, வாங்கவும் வாங்காதீங்க.
ஏன்னா சில சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து வம்பு வழக்குகளை கொண்டு முடிக்கும். அதை அவாய்ட் பண்ணால் நல்லது. தவிர்க்க முடியாத சில காரணத்துக்கு எடுத்துங்க, அதர்வைஸ் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. முக்கிய முடிவுகள் குடும்ப வாழ்க்கை ரீதியாகவோ இல்லை ஒரு வரன் வாழ்க்கை துணை தேவையோ அல்லது ஒரு வேலை தொழிலில் ஒரு முயற்சி பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி முக்கிய முடிவுகளாக இருந்ததுன்னா டிசம்பர் மாதத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணால் பெட்டர். ஏன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட மற்ற கோள்களுடைய பார்வையெல்லாம் எட்டில் போய்விடும். ஸோ ஒன்று செய்ய போகும்பொழுது அந்த செயல் இறுதி வரைக்கும் நிலையாக இருக்குமா, இறுதி வரைக்கும் உறுதியாக இருக்குமா, இறுதி வரைக்கும் அது தாக்கு பிடிக்குமானா, நோ. ஸோ விருச்சிகம் முக்கிய முடிவுகளை இந்த மாதத்தை தவிர்க்கலாம். குருனால ஏற்படக்கூடிய நன்மைகள் நிச்சயமாக அவர் கொடுப்பார். 25th of December செவ்வாய் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடுவார், அதாவது உங்கள் ராசிக்குள்ளே. உங்கள் ராசிநாதன் பலம் அடையக்கூடிய ஒரு நேரம், உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு டைம் 25th of December. அப்போ அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு வந்து தைரியம் வரும். ஆனால் அதே 25ஆம் தேதி 6 கிரகங்களும் ஒன்றா சேரும். இப்போது இந்த தைரியத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா நெகட்டிவாக எடுத்துக்கலாமா? அப்போ ஓவர் தைரியம் வந்து நமக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது வரவே கூடாது, துணிச்சலாக போய் கெடுதலையும் செய்வோம். அதனால் உஷாராக இருங்க. 25, 26, and 27 செவ்வாய் வலுவாக இருப்பார். ஆனால் மற்ற கோள்கள்லாம் 2ஆம் இடத்துல கிரக சண்டைகள், கிரக யுத்தம்னு சொல்கிறோம், சண்டை போட்டுட்ருக்கோம். ஸோ எந்த முடிவு எடுத்தாலுமே அது வந்து சரியாக வராது, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். என்ன தான் நீங்கள் ஹெல்த்லேயும் கேர்ஃபுல்லாக இருங்க, ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருங்க, வாகனம் ஓட்டும்போது ஜாக்கிரதையாக இருங்க. முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விருச்சிகம் டிசம்பர் மாதம் கடந்துட்டிங்கன்னா போதும், இந்த வருஷத்தை முடிச்சிட்டிங்கன்னா போதும், 2020 எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்தை எடுத்து வெளியேற ஆரம்பிச்சிடும். குருவுக்கு ஏது மட்டும்தான் இருக்கும், அது பரவாயில்ல, நன்மை தான். விருச்சிகம் கவனம் தேவை. அடுத்த ஆண்டு சுபம். தனுசு ராசி டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த வருஷத்துடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தனுசு ராசி கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஜென்ம சனி பலவிதமான தொல்லைகளை கொடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த மாதம் இப்போ கடந்த மாதம் வந்து குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த மாதம் லாஸ்ட் மந்த் ஆஃப் த இயர், ஏன்னா ஜான்வரியில் எப்படியும் உங்களுக்கு சனி வெளியே போக போகுது, இந்த மாதத்தில் ஒரு 6 கிரக சேர்க்கைகள் இந்த தனுசில் தான் இடம்பெற போகுது. இது பாதிப்பை ஏற்படுத்துமா, நன்மையை தருமா, தீமையை தருமா, என்ன செய்யும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தில் மற்ற கோள்களுடைய அமைப்புகள் என்ன இருக்குது. 5th of December புதன் தனுசுக்கு வந்து 12ஆம் இடம், அதாவது விருச்சிகத்தில் புதன் வரார், லார்ட் ஆஃப் 7 and லார்ட் ஆஃப் 10. கரியர் பாயிண்டில், கரியர் ஆஸ்பெக்டில் ஒரு கவனம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது இந்த மாதம். அதுவும் 5ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையில் இந்த புதனால் ஏற்படக்கூடிய சில தொல்லைகள், சில அலைச்சிகள், திடீர் இடமாற்றம், திடீர் வேலையை விட்டு வேறு வேலை மாறுறதுக்குள்ளான ஒரு ஐடியா, இல்லை ஒரு சிலருக்கு அவங்க பர்சனல் சார்ட்டும் தொந்தரவாக இருந்தால் சில ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி போகும். செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் 11 இருந்துட்டு அதே செவ்வாய் 25th மறுபடியும் 12 பொசிஷன், அப்போ 12 ஏதோ ஒரு கிரகம் பொசிஷன் ஆகிட்டே இருக்குது. தனுசில் தான் 6 கிரக சேர்க்கை நடக்க போகுது, அது 25, 6, 7. இந்த 3 நாட்கள் உங்களுக்கு வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 6 கிரக சேர்க்கைகள் என்ன செய்யும், எல்லா கோள்களும் 7ஆம் இடத்தை பார்க்குது, சில விசேஷ கோள்கள் அதனுடைய பார்வைகளை வேறு வேறு இடத்துலையும் பதியும். 2ஆம் இடத்துல உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தில், உங்களுடைய வருமான ஸ்தானத்தில் சுக்கிரன் இப்போ எப்படி இருக்கும், இந்த மாதம் எப்படி இருக்கும், என்ன பண்ணும், நான் சில டேட்ஸ்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் முதல்ல கவனமாக செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துங்க. உங்கள் பர்த் சார்ட்டில் தனுசு ராசியில் பிறந்து நிறைய உங்கள் லக்னம் செக் பண்ணிவிட்டு உங்கள் நிறைய கோள்களுடைய இந்த கூட்டணி இருக்கா, 4 கோள்கள் சேர்ந்திருக்கா, 6 சேர்ந்திருக்கா, இல்லை 5, 3, 2, இந்த மாதிரி கன்ஜெக்ஷன்ஸ் இருந்தால், அதாவது இந்த தனுசில் இருக்கக்கூடிய 6 கோள்களில் ஏதேனும் இணைவு இருக்கா, சூரியன் சந்திரன் குரு சனி புதன் கேது 6 கோள் இணைய போகுது, இந்த 6 கோள் உங்கள் பர்த் சார்ட்டில் இணைந்திருந்தால் அதோடைய பலனை இந்த இம்பேக்டை காமிக்கும். lifehoroscope.in உள்ளே போங்க வெப்சைட்டில், முதல்ல உங்கள் பர்த் சார்ட்டை ரெடி பண்ணி பாருங்கள். அதில் கிரகங்கள் எப்படி சேர்ந்துருக்கு, உங்களுடைய பாக்ஸஸ்லாம் எப்படி எம்டியாக இருக்கா இல்லை ஃபில்டாக இருக்கா, என்ன தசாபுதி நடக்குது உங்கள் லக்னத்துக்கு, அந்த தசாபுதி ஃபேவர் ஆர் அன்ஃபேவர், இதை செக் பண்ணிவிட்டு இந்த 6 கோள்களுடைய சேர்க்கை இந்த மாதம் பல குழப்பத்தை உண்டு செய்யும். இதுதான் கடைசி மாதம், தனுசுக்கு வந்து அதிகப்படியான தொல்லை கொடுக்கறதா தான் இந்த கடைசி மாதமாக கொடுக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்ஸும் அந்த தனுசு ராசியை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிடும். அதாவது ஜனவரி மாதத்தில் சந்திரன், பிறகு சூரியன், புதன், அதுக்கு முன்னே புதன், சனி, அந்த ஜனவரிலேயே மறுபடியும் சனி, கிட்டத்தட்ட எல்லா கோள்களும் வெளியேறும். கேது குரு மட்டும்தான் இருக்கும், குரு உங்கள் ராசிக்கு அதிபதி, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ தனுசு ராசியுடைய ஒரு கடைசி மாதம், அதிகமான தொல்லைகள் அனுபவிக்கிற ஒரு கடைசி மாதம் நம்ம சொல்லலாம். பட் இந்த மாதம்
எப்படி இருக்கும், என்ன பண்ணும்? மனக்குழப்பம், குழப்பத்திலிருந்து தெளிவு, எந்த முடிவாக இருந்தாலும் நிதானிச்சு எடுக்கிறது இந்த மாதத்தில் நல்லது. உங்களுக்கு சனி அந்த ஜென்மத்தில் இருக்கிறதுனால தடங்களை உண்டு செய்யக்கூடிய ஒரு மாதம். குரு கூட இருக்கிறதுனால தைரியத்தை கொடுக்குற இன்னொரு ஒரு வகையான ஒரு மலர். சூரியன் இருக்கிறதுனால, அந்த சூரியன் வந்து தனுசில் 16th of December சூரியனுடைய என்ட்ரி. இப்போ சூரியன் அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு லக், பாக்கியம், ஒரு சப்போர்ட் கொடுக்கும், தைரியம் கொடுக்கும், இன்னொரு வில் பவர் கொடுக்கும். பட் அங்கே செவ்வாய் வந்து 25th 12 வரும்போது அது உங்களுடைய வீக்கர் சைட். 12 இருந்தாலும் கூட செவ்வாய் 12. ஸோ 12 வந்து அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது நிறைய தடங்களை கொடுக்குறது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா புதன் என்ட்ரி உள்ள, இது வந்து 2-3 ஐடியாஸை வந்து மாற்றி பண்ணிகிட்ருக்கோம். அஷ்டமாதிபதி சந்திரன் உள்ளே வந்துடுவார். தனுசில் வந்து 25, 26, and 27 சந்திரன் உள்ளே இருப்பார். ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை, ஏதோ ஒரு இனம் புரியாத போராட்டம். செகண்ட் ஹவுஸில் சுக்கரன் இருக்குது. இந்த சுக்கரனால் ஏதாவது நன்மை இருக்கா? இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வரைக்கும் பரவாயில்ல, அவ்வளோதான் சொல்லலாமே தவிர, இந்த மாதத்தை அமைதியாக ஃப்ரீயாக என்ன நடக்குது ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். Day 1 to Day 31 வரைக்கும் டிசம்பரில் அப்சர்வ் பண்ணுங்கள். 1 எப்படி இருக்குது, 2 எப்படி இருக்குது, 3 எப்படின்னா, 5th புதன் டிரான்சிட் நடக்கும், மறுபடியும் 25th புதன் மாறுவார், 15th வந்து சுக்கரன், 25th மறுபடியும் செவ்வாய் மாறும். இந்த டேட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 16th சூரியன் எப்படி இருக்குது, என்ன சேஞ்ச் ஆகுது, இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஏன்னா தனுசு ராசியில் எல்லா கோளும் பாருங்கள், 6 கோள்கள் தனுசு ராசியில் இருக்க போது, ஒரே ஒரு பிளானட் சுக்கரன் அந்த ராசி 2nd இடம், இன்னொரு ஒரு கிரகம் செவ்வாய் அந்த ராசிக்கு 12nd இடம், ராகு 7, கிட்டத்தட்ட எல்லா கூட நெருக்கத்தில் இருக்குது. எப்படி இருக்கும் பாருங்கள், அட் அ டைம் ஒரு 9 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து உங்களோட பழகிறாங்க, உங்கள் க்ளோஸாக இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த மாதத்தை அப்சர்வேஷனுக்கு பெஸ்ட் மந்த்தாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து, அதாவது January 2020 பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். கீப் காம், இதான் என்னுடைய பதில். அதே மாதிரி விழிப்புணர்வோடு இருங்க, பயணங்களை தவிர்த்துங்க, ரிஸ்க் எதுவும் எடுக்காத ஒரு மாதமாக வச்சுக்கிட்டா நல்லது. மகரம், இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் டிசம்பரில் விரயங்கள் அதிகரிக்கும், செலவுகள். டிசம்பரில் ஏன் செலவுகள்னால் 12th 6 கிரக சேர்க்கைகள் வருது, திடீர் திடீர் மாற்றங்கள் கொடுக்கும், சில பேருக்கு ஏமாற்றங்கள் கொடுக்கும், சில பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். புதன் கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்கார் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும். 5th of December அதுக்கு முன்ன, அதாவது up to 1 to 4 வரைக்கும் புதன் வந்து அந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் துலாமில் 10th இடத்துல ஸ்ட்ராங் பொசிஷன். மறுபடியும் 5th டிசம்பர் மாதத்திலிருந்து 25th of December வரைக்கும் 20 days உங்களுக்கு விருச்சிகமில், மகரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகமில் புதன் இருக்கிறது நல்லது. இதில் புதன் தசை நடக்கிறவங்களாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் பிகினிங் ஆஃப் திஸ் மந்த் டிசம்பரில் 10th துலாமில், 25th 11. ஸோ செவ்வாயும் சேஃப். மகரம்க்கு செவ்வாய் வந்து லாபாதிபதி 11, லார்ட் ஆஃப் 4, சுகம் நல்லா இருக்குது, லாபம் இருக்குது, இந்த ரெண்டு ஃபேவராக இருக்குது. புதன் நல்லா இருக்கார், நல்லா புரிஞ்சுங்க. அதே மகரமில் 15th சுக்கரன் இடம் வந்து உள்ளே வந்துடுவார். ஸோ சுக்கரன் மகரத்தை ரீச் பண்ணும்பொழுது மகரம்க்கு தொழில் கிரகம் வந்து சுக்கரன், நல்லா புரிஞ்சுங்க. 10 சுக்கரன் மகரத்தில் 15th லாபாதிபதி செவ்வாய் 11 25th கிட்டத்தட்ட தொழில் லாபம் இதெல்லாம் கொஞ்சம் ஏதோ கம்ஃபர்ட்டாக தெரியுது. ஸோ மகரம்க்கு அந்த வகையில் கரியரில், கரியர் சேஞ்சில், இல்லை கரியர் பார்ட்டில் ஓகே, நாட் பேட். பட் சனி, குரு, சூரியன், சந்திரன், கேது, புதன், 6 கிரகங்கள் இணைவு. இந்த 6 வந்து புதன் சந்திரனை வந்து அந்த லாஸ்ட் 3 வச்சுக்குவோம், 25, 26, and 27th அப்படி பார்த்தா கூட 4 கோள்கள் இணைவு. 16th டிசம்பரில் சூரியன் உள்ளே வந்துடுவார். எங்கே, அதாவது 8 கூடிய சூரியன் வந்து 12, சனி ஆல்ரெடி அங்கே இருக்குது, குருவும் கேதுவும் இணைஞ்சிருக்கு, சந்திரன் புதன் இணையும் பொழுது என்ன நடக்கும்? மகரம்க்கு லார்ட் ஆஃப் 7 அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் அப்படிங்கிற வீட்டுக்கு அதிபதியான சந்திரன், 8 சூரியன், இதெல்லாம் இந்த மன உளைச்சல், பிடிக்காத இடம், சாப்பாடு செட் ஆகலை, இடமாற்றம், ஊர் மாற்றம், திடீர் மாற்றம், திடீர் பிரயாணம். திடீர் பிரயாணத்தில் வந்து ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போய் தான் ஆனும், அப்புறம் வழி இல்லை. அது மாதிரியான ஒரு திடீர் முடிவுகளை, திடீர் பயணங்களை இந்த மகரம் ஏற்படுத்தும் டிசம்பரில். இதெல்லாம் ஒரு ஜேர்னிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். தவிர்க்க முடியாதவங்க விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அதே மாதிரி செலவுகள், அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாவில் செலவுகள் வரும். அதுலேயும் இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்தால அப்பா அம்மா ஹெல்த்தை வந்து கேர் எடுத்து பாருங்கள். பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தில் வந்து ஏதாவது பிரச்சனை தான், இமீடியட்டாக அட்டன் பண்ணுங்க. அது மகரம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
குரு இருக்கிறதுனால பொருள் வரையும் ஏற்படும். செலவை சுப செலவாக மாற்றிக்கோங்க. பிளான் பண்ணிங்கன்னா சுருக்கிக்கலாம், உங்கள் செலவுகளை சுருக்கிக்கலாம். சுக்கரனாலையும் புதனாலையும் செவ்வாயாலையும் வேலை, இன்கம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மன சந்தோஷங்கள், உங்களோட வாகன வசதிகள், உங்களுடைய சுகங்கள், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதம் உங்களுக்காக உழைக்கிறத விட மற்றவங்களுக்காக உழைக்கிற மாதமாக மாறும். அதில் விழிப்புணர்வாக இருக்குன்னு நல்லது. இப்போ ரொம்ப சின்ன வயசில் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறீங்க மகரம் அப்படின்னா, இந்த 12 வந்து வாகன விபத்துகளை ஏற்படுறதுக்கும் வழியை கொடுக்கும். விழிப்புணர்வோடு இருந்தால், ஜாக்கிரதையாக கவனமாக இருந்தால் பிரச்சனை ஏற்படாது, சின்ன லெவலில் தப்பிச்சிடலாம். 30+ செகண்ட் ரவுண்ட் மகரம் அலைச்சல் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு என்ன வாழ்க்கைன்ற அளவுக்கு ஒரு போராட்டமாக தெரியும், அந்த அளவுக்கு அது அலைச்சல், வேகமான அலைச்சல். எப்படி பார்த்தாலும் ஒரு ஆண் வந்து கமிட்டட் தான் லைஃப்பில், வேலை செஞ்சு தான் ஆகணும், ஃபேமிலியை காப்பாற்றி தான் ஆகணும். அப்போது அந்த ஆண் மகன் அப்படிங்கிறவன் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தன்னால் முடியுதோ முடியலையோ அவனுடைய கடமையை செஞ்சால் அவனுடைய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவான். இப்போ பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, இதே மகரமுக்கு ஒருவேளை அவங்க less than 30 இருக்கிறாங்க, முதல் சுற்று பேரண்ட்ஸுடைய பாதுகாப்பில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது. ஒருவேளை அவங்க ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்காங்கன்னும் போது, வேலை செய்கிறாங்க, வேலையில் இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்தால் ஒரு சில மன உளைச்சல் கொடுக்கும், வேலையை மாற்றலான்னு தோணும், பட் நிதானிச்சு செயல்படுங்க, கோபம் அதிகரிக்கும், குறைச்சிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மகரம் இந்த 6 கிரக சேர்க்கைகள் உங்கள் பிறவி ஜாதகத்தையும் இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். உங்கள் பிறவி ஜாதகத்தையும் இந்த மாதிரி 6 கிரக சேர்க்கை இருந்தால் அது நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கும். அப்போது lifehoroscope.in அது உள்ள போங்க. முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். பிறவி ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக கூட்டணிகள் இருக்கா, இல்லை ஒரு 2 பிளானட் சேர்ந்துருக்கா, 3 இருக்கா 4 இருக்கா, செக் பண்ணி பாரு. என்ன தசாபுத்தி நடக்குது, அது தசாபுத்தி லக்னத்துக்கு வலுவாக இருந்தால் ஃபேவர் ஆர் அன்ஃபேவர் செக் பண்ணி பாரு. அது நல்லா இருந்தால் இந்த பிளானட்டுடைய கன்ஜெக்ஷன்ஸ் பெருசாக பாதிக்காது, இல்லை குறிப்பாக சனிதசை நடக்கணும் கொஞ்சம் பாதிப்பு அதிகம். இதெல்லாம் தான் நீங்கள் ஓவராலாக வியூ பண்ணி பார்க்கணும். மகரம் டிசம்பர் மாதம் ஒரு சில விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் பிரச்சனைகளை சுமூகமாக ஈஸியாக நீங்கள் வந்து விலக்கி நல்ல வாழ்க்கையை வாழலாம். பெஸ்ட் விஷஸ். கும்பம், கும்பராசி டிசம்பர் மாதம் 2019, இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் கும்பம் எப்படி இருக்கும்? 6 கிரகத்துடைய சேர்க்கைகள் இந்த மாதத்தில் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 11th ஹவுஸில் தனுசில் வந்து ஒன்றா சேரப்போகுது. இது உங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் அண்ட் கெயின் கொடுத்துருமா? பேசிக்காகவே 11ல எந்த பிளானட் கன்ஜெக்ஷன் ஆனாலுமே அது ஒரு கெயின் தான், ப்ராஃபிட் தான். சரி, கும்பத்துக்கு என்ன செய்யும்? மந்தோட பிகினிங்லேருந்து நம்ம பார்த்தோம்னா 5th ஆஃப் டிசம்பரில் புதனுடைய டிரான்சிட் இருக்குது. இந்த புதன் விருச்சிகத்தை அடையும் போது பிஸ்னஸில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சில ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஃபேவரபுளான ஒரு மந்த்தாக தெரியுது. ஸோ டிசம்பரில் கும்பம்ங்கிறது இந்த புதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஹைலி பாசிட்டிவ், ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸ், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுத்துரும். எஜுகேஷனுக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி மேட்டர்ஸ்க்கும் இந்த கும்பம்மை பொறுத்த வரைக்கும் புதனுடைய டிரான்சிட் ஹெல்ப் பண்ணும். செவ்வாய் இந்த மந்தோட பிகினிங்கில் துலாமில் இருந்து மறுபடியும் 25th விருச்சிகமுக்கு வரும். அப்போது 9, 10 இருக்கக்கூடிய செவ்வாய் கும்பத்தை பொறுத்த வரைக்கும், கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு டெஃபினட்டாக செவ்வாயுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஹையாக இருக்குது. வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, கொடுக்கல் வாங்கல், சொத்துக்களில் பாகப்பிரிவினை, வழக்குகளை ஜெயம், ஒரு ப்ராஜெக்டில் வந்து சக்ஸஸ், நேம், ஃபேம், அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சுக்ரன் 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் உங்களுக்கு இடம் மாறுவார். சுக்கரனால் ஏதாவது நன்மை இருக்கா? இந்த 6 கிரக சேர்க்கையில் ஏதாவது தீமையை செய்யுமா? 11ஆம் இடத்தில் உள்ள 6 கிரக சேர்க்கையில் டெஃபினட்டாக உங்களுக்கு திடீர் லக் மாதிரி கொடுக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு லாட்ரி கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல அந்த 6 கிரகத்தில் ஏதாவது தசாபுத்தி இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. lifehoroscope.in முதல்ல போயிட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி 6 பிளானட்ஸோட கன்ஜெக்ஷன் இருக்கா, இல்லை 5, 4, 3 எப்படி கன்ஜெக்ஷன் ஆயிருக்குன்னு செக் பண்ணுங்க. தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பர்த் சார்ட்லேயே இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த பிளானட்டுடைய கன்ஜெக்ஷன்ஸ் ஒரு சடன் லக் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அது நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வெளிநாடுகள் உள்ளவங்களுக்கு இது இன்னும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த சுக்கரன் வந்து 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் டிரான்சிட் எடுக்கும். இந்த சுக்கரன் மகரத்தை ரீச் பண்ணிடுவார். இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப், அதாவது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், லார்ட் ஆஃப் 4. இந்த பக்கம் துலாம், துலாம்ன்றது கும்பத்துக்கு வந்து 9ஆம் வீடு. 9 கூடிய இந்த சுக்கரன் 12ஆம் இடத்துல மறையும் பொழுது உங்களுக்கு ஹெல்த் சின்னதாக கொஞ்சம் கேர் இருக்கணும். உங்கள் ஃபாதர் அண்ட் மதர், பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தில் கவனம் வேணும். ஆரோக்கியம்
பெரியவங்களுடைய உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தில் ஒரு சின்ன கவனம் வேணும். அதில் சில செலவுகள் உண்டு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், சில பிரயாணங்கள் கொடுக்கும், சுக்கரன் என்டர்டெயின்மெண்ட்லாம் கொடுக்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கூட சேர்க்க வைக்கும், இதெல்லாம் சுக்கரன் கொடுத்துரும். 25ஆம் தேதி 6-7 இந்த 3 நாட்களில் 6 கிரகங்கள் ஒன்றா சேரும். இது எல்லாம் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு எதிர்ப்பினால் ஒரு ஆதாயம், ஒரு கூட்டாளியால் ஒரு ஆதாயம், ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்பால் ஒரு கெயின், கொடுக்கல் வாங்கல ஒரு கெயின், ப்ராஸ்பரிட்டி, சடனாக ஒரு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறது, ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறது. ஏன்னா சனி இந்த டிசம்பர் தான் உங்களுக்கு வந்து நியர்லி மேக்ஸிமம் கொடுப்பார். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சனி மேலே உங்களுக்கு வந்து கும்பத்துக்கு 12ஆம் இடம், எல்லா கோள்களும் 12க்கு வந்துடும். ஸோ டிசம்பர் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக சூப்பராக பயன்படுத்தலாம். கும்பம் ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக தான் இருக்கும், 4 ராசிகள் தான் கொஞ்சம் வலுவாக இருக்கும். அதை கும்பம் இருக்கிறதுனால கும்ப ராசியை சேர்ந்தவங்க இல்லை கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க நல்ல தசாபதி வலுவாக இருக்குது, சார்ட்லேயும் நல்ல பிளானட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம்னா இந்த டிசம்பரை பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே நிறைய பேருக்கு, அதாவது ஒரு ஒரு மனிதன் வீழ ஒரு மனிதன் வாழ, இதுதான் இயற்கையுடைய படைப்பு சாராம்சம், ஒருத்தர் வீழ்வார் ஒருத்தர் வாழ்வார். அப்போ கும்பமுக்கு வந்து மற்ற ராசிகளுடைய இந்த டவுன்ஃபால் ஒரு கெயின், அட்வான்டேஜ், சார்ஜ் எடுக்கலாம், ஒரு அட்வான்டேஜ் எடுக்கலாம், இதெல்லாம் அந்த கும்பத்துக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ உங்கள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்த் சார்ட்லேயும் கம்பேரிஷன் நல்லா இருந்ததுன்னா கும்பமுக்கு இந்த மாதத்தில் எல்லா பிளான்ஸுடைய டிரான்சிட்ஸ் பார்க்கும்பொழுது 25th புதனும் உள்ள என்ட்ரி 11th ஹவுஸில், 16ஆம் தேதியே சூரியன் உள்ளே வந்துடுவார். ஸோ கும்பத்துக்கு வந்து லார்ட் ஆஃப் 7 வந்து உங்களுக்கு வந்து சூரியன் 11ல் என்ட்ரி, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லாயிருக்கு, ஃபேவராக இருக்குது, ஹெல்த் இம்ப்ரூவைசேஷனுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. ஓவராலாக கும்பம் டிசம்பர் மாதம் இந்த வருடத்திலேயே பார்க்கும் பொழுது அதிகமான மாதங்கள் ஆதாயமாகவும், ஒரு சில மாதங்களில் சில தொய்வுகள், ஏன்னா குரு பத்தில் இருந்தாலும் சில பேருக்கு கரியரில் மட்டும் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தது, பட் அதிகமான மாதங்கள் மற்ற விஷயங்கள் ஆதாயமாக அனுபவித்த ஒரு ராசி வந்து கும்பம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு சனி விரயம் போகும்போது இந்த வருஷத்துக்குள்ளான திட்டங்களையும் இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய அந்த விஷயங்களை, உங்களுடைய காரியங்களை முன்கூட்டி நீங்கள் வந்து வேகமாக செயல்படுத்திட்டால் நல்லது, போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் December 31st உங்களை டியூட்டிஸை மேக்ஸிமம் முடிச்சிங்க, தயார்படுத்திங்க, போஸ்ட்போன் பண்ணாமல் பார்த்துங்க, ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபிள். குட் லக். மீனம், டிசம்பர் மாத ராசி பலன். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துடைய கடைசி ராசியான டிசம்பரில் குரு 10ஆம் இடத்துல, சனி 6 கிரக சேர்க்கைகள் 10ஆம் இடத்துல சந்திக்கும், சுக்கரன் 11ஆம் இடத்துல, December 15 என்ட்ரி, புதன் 25ஆம் தேதி 10ஆம் இடத்துல, 5th of December புதனுடைய என்ட்ரி வந்து 9ல் அதாவது விருச்சிகமில், செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் அப்டு 25th of December வரைக்கும் உங்களுக்கு வந்து துலாம்லேயும், 25ஆம் தேதி உங்களுக்கு விருச்சிகம்லையும் செவ்வாயுடைய பயிற்சி நடக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் 9, 10, 11ல் வரதெல்லாம் ஃபேவரபிள் தான். இந்த செவ்வாய் வந்து மந்தோட பிகினிங்கில் 8ல் இருந்தாலும் கூட உங்களுக்கு செகண்ட் ஹவுஸை பார்வையிடறதுனால இன்கம் வைஸ் நல்லாயிருக்கு, ஃபேமிலி வைஸ் ஓகே. 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் பொதுவாக 8க்கு போனால் இந்த கரண்ட்டு, இந்த உஷ்ணம், இந்த ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகே, மீனம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? 10ல் உள்ள கோள்கள் பதவி உயர்வு கொடுக்கும், 10ல் உள்ள கோள்கள் 6 கோள்கள் சேர்க்கை இடம் மாற்றத்தை கொடுக்கும், ஊர் மாற்றம், வேலை மாற்றம், கல்வி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய உயர்வு, உங்களுடைய லட்சியம், இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம். ஸோ குருவுடைய ராசியான மீனத்தில் பிறந்த உங்களுக்கு டிசம்பரில் குரு பெயர்ச்சி 10ல் வந்தாலும் கூட இது ஒரு யோகம், சனி அங்கேயே இருக்குது, 25ஆம் தேதி எல்லா கிரகங்களும் ஒன்றா சேரும், உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் இது மாதிரி கூட்டணி இருக்கானும் செக் பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் லக்னம் என்னன்னு பாருங்கள், உங்களோட ஜனனகால ஜாதகமில் எப்படி கோள்கள் இருக்குன்னு செக் பண்ணுங்கள், அதில் யோகங்கள் எப்படி இருக்குது, எப்படி பாக்ஸ் வந்து உங்கள் சார்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு, உங்களுடைய தசாபுத்தி என்ன, யோகமா அவயோகமா, lifehoroscope.in உள்ளே போங்க, உங்கள் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். அதுக்கு பிறகு இந்த பிளான்ட்டுடைய டிரான்சிட்ஸை வந்து கம்பேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குது நம்ம பர்த் சார்ட் எப்படி இருக்குது, இந்த டிரான்சிட் எப்படி இருக்குது, இது நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஓகே, மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு தயார் நிலையில் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் இன் 10 and 11, செவ்வாய் கூட 25th உள்ளே வந்துடுறார் 9ல், பூமி யோகம் கொடுக்கும், ஒரு நல்ல வேலை வேணுமா, வேலை கொடுக்கும், ஃப்ரெஷருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், ஜாபில் சேஞ்ச் வேணும்னு நினச்சவங்களுக்கு சேஞ்சுக்கு இந்த மாதத்தை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஒரு ப்ரீ இண்டிகேஷன் கூட கிடைக்கும், ஜனவரியில் ஜாப் கொடுத்தா கூட ப்ரீ இண்டிகேஷன் கிடைக்கும். சில பேர் குவிட் பண்ணிட்டு போகலாம்னு நினைப்பாங்க, ராசி பிரகாரம் குவிட் பண்ணிட்டு போகலாம்,
பர்த் சார்ட்டில் உள்ள தசாபதி நல்லா இருந்தால் தைரியமாக செய்யலாம், செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி லெவனில் வந்து சுக்கரன், சுக்கரன் இந்த ராசிக்கு வந்து படு பாதகர், கெட்ட பலனையே கொடுக்குறோம், அதுவே தனித்து 11 வருது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். கெடுதல் செய்ய வேண்டிய கிரகமே நன்மையை செஞ்சிடும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 10 குரு ஆட்சி, குருவுடைய வீட்டை எல்லாரும் அவருடைய கண்ட்ரோலில். இப்போ சூரியன் வந்து ரோகாதிபதியாக இருந்தாலும் ஒரு போட்டி பதவியில் வெற்றி, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண வைக்கும், எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும், குரு பார்வை 4 விழுந்தால் வெளிநாடு போக வைக்கும், பயணங்களுக்கு வந்து வெற்றி கொடுக்கும், வீடு வாங்க வைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு இந்த குருவுடைய பார்வை 2 இடத்துல பதிவுனால குடும்ப விருத்தியாகும். செவ்வாய் வலுப்பெறும்போது அது இன்னும் யோகத்தை கொடுக்கும். ஸோ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக கூட்டணிகள், இந்த கிரக சேர்க்கைகள், வித்தியாசமான காரகத்துவத்தை கொண்ட தன்மைகளை கொண்ட இந்த கிரகங்கள் மீனத்துக்கு நன்மை தான் செய்யும், தீமை அதிகம் செய்யாது. அது குருவுடைய வீட்டில் இருந்தாலும் சுபத்தன்மையும் அடையும். இப்போ நிறைய விஷயங்கள் மீனம் வந்து நம்ம வந்து ஃபேவராக வரும். கடைசி ராசி மீனம், கடைசி வருடம் இந்த வருடம் 2019 டிசம்பர் மாதம், ஆல்மோஸ்ட் நிறைய பலன்கள் மீனம்க்கு வந்து. நெக்ஸ்ட் இயரில் நம்ம எடுத்தோம்னா சனியுடைய சேஞ்ச் இன்னும் பாசிட்டிவாக வைப்ரேட்டாக, அதோடைய ப்ரீ இண்டிகேஷன் டிசம்பரில் தெரியும். எப்போவுமே ஒரு ராசிக்கு பலன் நடக்கும்போது அதுக்கு முன்கூட்டியே சில பலன்கள் தெரிய ஆரம்பிச்சோம். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் பண்ண வேண்டிய பிளானுக்கு டிசம்பரில் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு ட்ரையல், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரபிள். சேஞ்ச் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு சேஞ்சுக்கு வந்து தயாராகிடுங்க, ஏன்னா மாற்றங்கள் நிறைந்த ஆண்டு அடுத்த ஆண்டு. இந்த ஆண்டு அதுக்கு உண்டான ஒரு ப்ரீ இண்டிகேஷன் நிறைய தெரிய வரும். டிசம்பர் மாதத்தில் பிளான்ஸை சூப்பராக நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். லோன் ஸ்ட்ரைக் பண்ணி லோன் கிடைக்கும், ஏன்னா 10 குரு, லோன் வேணுமா லோன் கிடைக்கும். பேங்க் ஃபீல்டு எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக கிளிக் பண்ணி கொடுத்துரும். டீச்சர்ஸ், ஃபேக்கல்டி, ஸ்பீக்கிங், பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் வந்து பேசுகிறதா இருக்குது, கன்சல்டண்ட்டாக இருக்கிறீங்க, கன்சல்டன்சி நடத்துகிறீங்கன்னா அதுக்கும் ஃபேவரபுளாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்குது. ஸோ டிசம்பர் மாதம் 2019 பொறுத்த வரைக்கும் மீனம் ராசி கடைசி ராசி, நன்மைகளை அடையக்கூடிய யோகங்களுடைய ஒரு ராசி. 5 கூடிய சந்திரன் 10 இடத்துல, வெளிநாடு யோகம், வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே சில பிரச்சனை ஜாப்ல இருக்குன்னா அதையும் கூட சால்வ் பண்ணி கொடுக்கும், வேற இமிடியட் சான்ஸ் கொடுக்கும். கடன்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும், ஏன்னா சனி 11 போக போகிறார் அடுத்தது, அவருடைய முன்கூட்டின பார்வை வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஃபேமிலி பரவாயில்ல, 25th வரைக்கும் செவ்வாய் 8 இருக்க வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அதுக்கப்புறம் அதுவும் சமாதானத்துக்கு வந்துடும். ஓவரால் மீனம் ராசி நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ஒரு லக்கோ, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸோ ஒரு சேஞ்சஸோ கிடைக்கிறதுக்கூட வாய்ப்புகள் பூரணமாக உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துடைய ஒரு பொது பலன். கிரக நகர்வுகளை வச்சு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் லக்னம், உங்களுடைய சுய ஜாதகம், சுய ஜாதகத்துடைய தசா புத்திகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் உங்களது உங்கள் கையில் வச்சுக்கோங்க, அதை முதல்ல பாருங்கள். அதோட கம்பேரிஷன் தான் இந்த மந்த்லி டிரான்சிட்ஸுடைய பலன்கள். இதை தவிர நியூமரோலஜி பலன்கள் ப்ளஸ் ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஹெட்லைன்ஸில் அப்லோட் ஆகிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் போய் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் டிஸ்பிளே திரையினுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.